பொறுமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலமோங்கும் கந்த தேடே சண்முக தெய்வமணி உண்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே ஏ பண்டிதா அப்பனே, நீயா? ரங்கம் எங்க? அம்மா உங்களுக்கு பலகாரம் தயார் செய்யறாங்க. எதுமா? பகவானை விட பலகாரம் பெருசா? ஏதோ இந்த ஜென்மம் எடுத்துட்டோம். இந்த ஈன ஜென்மத்தை கரை சேர்க்கறதுக்கு பகவானோட பாதாரம் இந்த தன கதி. வேற மனுஷனுக்கு என்ன வேண்டி கிடக்குது? நீ டிபனை கொண்டா ரங்கா. அடி நோகம் எடுத்த அடி கொப்பளிக்கும். ரங்கா, உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். சாமி கும்பிட வரலன்னு தானே நான் உங்களுக்கு டிபன் தயார் பண்ணிட்டு இருந்தேன். கடவுளை மறந்துட்டு? எனக்கு கணவன் தானே கடவுள். அது சரி, அது கரெக்ட். ஆனா நீ என்ன கடவுள்னு சொல்லிட்டு டிபனை இப்படி காமிச்சிட்டு எடுத்துட்டு போயிடாத. நீ கொட்டாமா பையன். சரி சரி, டயமாச்சு, கடைசாவி எடுத்தாள் குடிச்சா வெக்கமா இருக்குது. அங்க போய் மரமா நின்று குடிக்கிறீ. புலி தொலை அரைக்கதை மத்தியான சாப்பாடு என்ன? உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய்ய. எனக்கு சாப்பாடே வேண்டியதில்லை. அட பஸ்ட், எல்லா பொம்பளைங்களுமே இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டா ஒவ்வொருத்த 100 பொண்டாட்டி கட்டிக்கலாம் போல இருக்க. ஓ நீயா? ரங்கா, தங்கச்சி வந்துருக்கு. தங்கச்சி வாமா. எங்க தங்க டிரெஸ் எல்லாம் பண்ணிட்டு என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? நம்ம ஊர்ல பண்டிகை ஏக அமக்கலமா நடக்குது, அத பாக்கணும்னு அப்பாவை கேட்டுக்கிட்டு வந்தேன். நீயும் வாக்கா போலாம். நான் வரலம்மா, எனக்கு வேலை இருக்கு. நீ எப்பவும் இப்படித்தான் வேடிக்கை வினோதம் ஒன்னும் பார்க்காம வீட்லயே அடைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் சின்னம்மா வீட்டுக்குள்ளேயே அடையாம சிட்டுக்குருவி மாதிரி பறக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம் ஆயிட்டா அப்ப தெரியுமா? சரி ஓடி, பெரிய கல்யாணம். எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா இது, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா தங்கச்சி இப்படி சொல்லுவ? கல்யாண பேச்சுட்டா முந்தையெல்லாம் எனக்கு கூட இப்படித்தான் கோபம் வரும். அப்புறம் போக போக மனசுக்குள்ளேயே சந்தோஷம் உதயமாயிடுண்டி. அது சரிம்மா, சந்தோஷம் உதயமாகும். உனக்கு கிடைச்ச மாதிரி குபேர மாப்பிள கிடைச்ச, என்னாட்டம் குசேலரா கிடைச்ச. பணமா முக்கியம், குணம்தான் வேணும் தங்கம். இப்ப பாத்துருக்க மாப்பிள்ள வீட்டுல நான் போனாதான் தங்கம்மா. ஒரு மூக்குத்தி கூட வழி இல்லையா? காலம் எப்போதும் ஒரே மாதிரியாகவா இருக்கும். நம்ம அப்பா கூட லட்சாதிபதியாத்தான் இருந்தாங்க, இப்போ இப்படி ஆகும்னு யாரு நினைச்ச? தங்கம், நீ மனசுல எதையும் நினைச்சுக்காதே. நான் இருக்கும்போது உனக்கு என்னம்மா கவலை? சரியக்கா, நாளை ஆயிடுச்சு, நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். வேடிக்கை பாக்குற இடம் பல பேர் வருவாங்க. இப்படியா போறது? நான் நகையெல்லாம் தரேன், போட்டுக்கிட்டு போ. இருக்கிற அழகு போறோம். நான் கெட்ட கெட்டுக்கு நகை வேறையா? பேசு.
உடுங்கு மூட்டை 500 x 500 என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வெள்ளம் மணங்கு 300 x 300 என்ன கடை? திருநாவுக்கரசு செட்டியாருக்கிட்ட வர வேண்டிய பாக்கி துப்பாக்கி. இந்த பயிரை எங்கேயோ எழுத வேண்டியது எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க. என்ன ஐயா, பஞ்சாயத்துக்காக வந்திருக்கீங்களா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா எங்க ஐயாவுக்கு பஞ்சாயத்து தீக்கிற ஜோலியா போச்சு. என்னயா எல்லாம் கப்பல் எரியாச்சுங்க? என்ன மானம்மா, சிரோனுக்கு அனுப்ப வேண்டிய சரக்குகள்லாம் கப்பல் எரியாச்சுன்னு கடுதாசி வந்திருக்கு. ஆமா, இந்த சின்ன கணக்கு பிள்ளை எங்க காணா? அவரு சொல்லாம கொள்ளாம போயிட்டாருங்க. எங்க ஊரை விட்டே போயிட்டானா? அதானுங்க. சம்பளம் வாங்கல, ஒழுங்கா வந்து வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் உங்க தாத்தா விடா. என்ன எல்லாம் நமஸ்காரங்க. என்ன எல்லாத்தையும் கடங்கு குள்ளரைய கூட்டிட்டு வந்துட்டியா? மகாலட்சுமி தாயி. என்னடா பொண்ணா, உங்க தகராறு என்னாச்சு? பஞ்சாயத்து பண்ணபடி குப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டேனுங்க. கொடுத்துட்டு இல்ல, அப்புறம் என்ன? வட்டி பெற வேணும்னு கிட்டி கட்டுறானுங்க. நான் ஏழை, நான் எங்க போவேன்? வித்து கொடுக்கறது எங்கிட்ட ஒண்ணும் இல்ல. நானும் பெஞ்சாதி மாத்திரம் தான் இருக்கிறோம். ஆனா நாங்க மானமா வாடுறோங்க சாமி. என்ன வேலை அவளுக்கு? எப்படி தெரியும்? எல்லாம் அவங்க அக்கா நகையா இருக்கும். ஓஹோ, அவ அக்கா நகையை போட்டுக்கிட்டு இவன் மினுக்கிறாளா? இவ அக்கா என்ன இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி தாண்டி. தங்கச்சி கைப்புல தன் நகையெல்லாம் மாட்டி விளம்பர பலக மாதிரி விழாவுண்டி. நீ பேசாம இருக்க மாட்டேன். அப்புறம் ஏன் நீ யாராவது நகையெல்லாம் போட்டுட்டு வரணும்? எல்லாம் போலி. என்னதான் போலி கௌரவம் பண்ணாலும் அவங்க அக்கா ரங்கம் மாதிரி இவளால சீமாட்டியா வாழ முடியுமா என்ன? ரங்கம் பெரிய பணக்காரி, கோட்டீஸ்வரம் கொண்டாட்டி, அதிர்ஷ்டக்காரி. ரங்கம் தரித்திரம். இந்த தக்காளி வளத்தை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கும்? ஆமாமா, உங்க கண்ணத்தை போல அப்படின்னு அன்னைக்கு ஐயா சொன்னதை நான் கேட்டுக்கிட்டுதான் வந்தேன். கேக்குறது என்னம்மா இது? வீட்டுக்குள்ள வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது காதை பொத்திக்கிட்டா இருக்க முடியும்? என்னமோ என் காதல பட்டதா சொல்றேன். இனிமே காதை முடிக்கிட்ட வேலை. அப்ப ஒண்ணு செய்யுங்கம்மா, என்ன வேலையை விட்டு நீக்கிட்டு ஒரு அரை செகுட்டு முழு குருடுமா ஒரு ஆளை பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஐயாவும் நீங்களும் எங்க வேணாலும் எதை வேணாலும். நீங்க ஐயாவுக்கு தக்காளி ரசம் நான் வச்சாதான் பிடிக்கும். நீங்க வச்சா தக்காளி ரசம் என்னம்மா, பாதரசம் கூட ஐயாவுக்கு பிடிக்கும். ஐயா வந்துட்டாரு போல இருக்குமா? வந்துட்டாரு. நானே போறேன். என்னம்மா தக்காளி ரசம்? ஐயா வரல? சத்தம் போடாத. அம்மா இங்க மாடியில இருக்காங்க. அப்ப சரி, உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், அதை யாருகிட்டயும் சொல்லாத. என்ன ரகசியம் சொல்ல? ஐயா தங்கம்மா வீட்டுல இருக்காரு. பெரிய ரகசியத்தை புடிச்சுக்கிட்டு வந்துட்டியாக்க. மாமனாரை பாக்குறதுக்கு ஐயா அங்க போயிருப்பாரு. மாமனாரை பாக்கத்தான் மாம்பழம் வாழைப்பழம் பெறாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போறாராக்கும்.
மாமனார் தான் பட்டணம் போயிருக்காங்கள. நீ சொல்ற ஒண்ணும் புரியலையே. எனக்குன்னா ஒண்ணும் புரியல. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ அம்மா காதல தப்பி தவறி போட்டுடாது. ஏ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயா உத்தரவு. அப்படியா? அளவாயப்பா. ஏன் இவ்வளவு நேரம்? நீயா? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மண்டி கடையில கொஞ்சம் வேலை அதிகம், அதனால. அதோட உங்க அப்பா கிட்ட. அப்பா வந்துட்டாரா? அது உங்க அப்பா தான் மெட்ராஸ் போயிருக்காரு. உனக்கு தெரியுமா ரங்கா, உங்க அப்பாவோட கேஸ் ஜெயிச்சு போச்சு. அப்படியா? பரவாயில்ல, இனியாவது தங்க என் மேல பொறாமைப்படாம இருப்பா. நீ ஒண்ணு பொறாமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்னு தங்க உங்ககிட்ட சொன்னால? நான் என்ன அவ கூட போய் பேசிக்கிட்டா இருக்கிற? அவ வந்து என்கிட்ட சொல்றதுக்கு அக்கா புருஷன் கிட்ட அவ வந்து பேசுவாளாக்கும். குழந்தையாளிடம் பேசுறமேன்னு நமக்கு தான் கூச்சம் இல்லைன்னு அவளுக்குமா இருக்காது? நீ என்ன, நீ என்னமோ நான் போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற. ஆமா, அந்த பய முனிய வந்தானா இங்க? ஏன், என்ன விஷயம் அவனை தேடுறீங்க? உங்க பின்னாலதான் பழக்கூட எடுத்துக்கிட்டு வந்தானே. அது ரங்கா, அது என்ன ஆகி போச்சுட்டாக்க, நம்ம தங்கத்துக்கு மாம்பழம்னா ரொம்ப துயம் இல்ல, மாம்பழம்னா அதனால சும்மா இருக்கட்டுமேன்னு ஒரு கூட வாங்கி அனுப்பிச்சு, அவ்வளவுதான். அது தங்கத்துக்கு எதாவது இஷ்டங்கிற ஆராய்ச்சியில அதிகமா ஈடுபட்டுட்டீங்க போல இருக்கு. அக்கா புருஷன்லாம் இந்த அக்கறை கூட இல்லாமையா போயிடும். அது அந்த பயகிட்டதான் கொடுத்து அனுப்பிச்சேன். நானும் நேர்ல பாக்கல அவளை. அப்படியா? ஐயோப்பா, ஏன் அவ்வளவு கஷ்டம்? இப்ப ஓடி போய் பாத்துட்டு வாங்கல. அது மறக்கும் மறக்கும். ஏன் மறக்காது? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, ரோம் நகரம் பத்தி எரியும் போது யாரோ பிடில் வாசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ என்ன, யாரோ? நீரோ? அந்த சாட்சாத் நீரோவின் மறுதிருப்பு தான் நீங்க. என்ன கைது, நீரோவாவது நெருப்போவாவது? நெருப்பு தான் தங்கம், என் நெஞ்சிலே மட்டுமல்ல மண்டி கடையிலும் பிடிச்சிருக்கு. வயசு வந்த பெண் அழகா இல்லையே? ஏன், அழகாத்தான இருக்க, விகாரம் ஒண்ணு இல்லையே. நீ அழகா இருக்கிறாய் என்று நிலக்கண்ணாடிதான் சொல்லும். அத்தானுக்கு எதிரி ஆடி பாடியது உலகம் பார்த்தால் உன்னை போல தப்பு கணக்கு போடாது. நன்றாக ஆடுகிறாளே தங்கம், நட்டுவரார் இல்லாமலே என்று கூறும். ஐயோ, அம்மா ஆட்டத்தை ஐயா பார்த்தது அம்மாவுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாத, நானும் குதிச்சேன். திடீர்னு ஐயா இங்க சாப்பிட வர்றாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல இல்ல, நாங்க போய் பத்திரிக்கை வச்சு அழைச்சோம் விருந்து சாப்பிட. பேச வந்துட்ட நீ வேற. ஏமா படபடன்னு பேசுற, நான் உனக்கு ஒரு கெடுதியும் செய்யலையே தங்கம். கெடுதி வேற செய்யணுமா? நான் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்கல தங்கம். யார் சந்தோஷத்திலே யார் குறுக்கிடுகிறார்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருமா. நான் ஒண்ணு யோசிக்க வேண்டாம், நீயே யோசிச்சு பாத்துக்க. யோசித்தேன் தங்கம், யோசித்தேன். வனப்பு மிகுந்த என் வாழ்க்கை தோணி திசை தடுமாறி தத்தளிப்பது ஏன் என்று யோசித்தேன். புயல் புகுந்து விட்டது தங்கம், புயல் புகுந்து விட்டது. அந்த புயல் என் தங்கையின் வடிவிலே புகுந்து விட்டதுங்கிற போது, நான் புயல், நீ தென்றலாக்கும். என் பாசமுள்ள சகோதரியே, இந்த பாசாங்கு வேலையெல்லாம் என்னிடம் வேண்டாம். என்ன இது சக்கரத்து போராட்டம் பாமா ருக்மணி மாதிரி? ஆமா, இவ ஒருத்தி வந்துட்டா இதை உறுதிப்படுத்த. பாமா ருக்மணி இந்த தொலைஞ்சி இருக்க வரல, அதுதான் நடக்காது. என்னடி நடக்காது, என்ன நடக்காது? மரியாதையா பேசு. தங்கம், அவகிட்ட ஏன் வம்பு? பாவம் வேலைக்காரி. அப்பா பாப்பா பாப்பா, இந்த சொத்து திரும்ப வந்ததும் போதும், நான் நகை வாங்குறதும் போதும், எங்க அக்கா படுற பாடும் போதும். உனக்கு சொத்து வந்தா எனக்கு என்ன, நகை வந்தா எனக்கு என்ன? பொறாமை? பொறாமைதான். நீ புன்னகை போட்டிருக்கியேன்னு எனக்கு பொறாமை இல்ல, என் புன்னகைக்கு போட்டியா வந்துடுவியான்னு தான் எனக்கு பொறாமை. உன் பேச்சு வர வர வரம்பு மீறுது, அக்காளாச்சேன்னு கொஞ்சம் தான் பொறுக்க முடியும். ஆமா, எனக்கும் அப்படித்தான். இங்க வாங்கம்மா. நீங்க உள்ள போங்கம்மா. இருடி, இந்த கோட்டையூர் மகாராணி என்னதான் சொல்றாங்கன்னு பாத்துட்டு வர்றேன். மகாராணி என்ன சொல்லுகிறாள்? மகாராஜாவுக்கு ஒரு இளையராணி தேவையில்லை என்று சொல்லுகிறாள், அவ்வளவுதான். ஆமா, இங்க வாங்கம்மா. ய
யாரோ உங்களை பாக்கணுமா? வணக்கங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். குந்துங்க, யார் நீங்க, எங்க வந்தீங்க? நாங்க தஞ்சாவூர். இவரு செல்வநாயகம்னு பெரிய வியாபாரி. செல்வநாயகம் மொட்டையா சொன்னா அவளோட வர்ணாச்சாரம். நாங்க ஜாதி சேர்த்துக்கிற பழக்கம் இல்ல முதலியார். இருக்கட்டும் இருக்கட்டும். வெத்தலை தட்டு கொண்டா காப்பி கீப்பி ஒண்ணு வேணாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ என்ன சமாச்சாரம், ஏதாவது விசேஷமா என்கிட்ட வந்தீங்களா? இவருக்கு சந்திரன் ஒரு பையன் இருக்கான், எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான், ரொம்ப புத்திசாலி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது உத்தியோகத்துக்கு சிபாரிசு பண்ண சொல்ல வந்தீங்களா? அப்படி ஒண்ணு இல்லைங்க, உங்க மைத்துனி ஒரு பொண்ணு இருக்கிறதாக. ஆமா இருக்கு. அதுக்கு என்ன? அந்த பொண்ண வீரராக முதியார்கிட்ட சொல்லி இவர் பையனுக்கு. இவர் பையனுக்கு? ஓஹோ, அதுவா? அது முடிச்சிடும். அது சாதாரண விஷயம். அது முடிச்சிடும். அது என்ன ஒரு சமாச்சாரம்னா, அதுல இப்போ நீங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டீங்க. அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த அந்த பொண்ணு இருக்க, அதான் அந்த பொண்ணு, நம்ம பொண்ணு மைத்துனி. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சபாதோஷம், கொஞ்சம் சபாதோஷம். தோஷமாவது கீஷமாவது அத ஒண்ணும் நாங்க பாக்குறது இல்லைங்க. ஓஹோ, ஓ நீங்க அந்த நம்ம அவங்களா? அது நீங்க வரும்போது வணக்கம் ஒண்ணு சொன்னோடனே நானு தெரிஞ்சுக்கிட்டேன். அது சர்மாது. அது அதுல பாருங்க, எங்க மாமனார் இருக்கார, நம்ம பெரியவர். அவருக்கு கொஞ்சம் அந்த இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ரொம்ப கர்நாடகம் வைதிகம்னு வச்சுக்கோங்களேன். அவரு என்ன, நானே அப்படித்தான் ஆகாது. அதனால நீங்க வந்து அது இல்ல, அது நம்பிக்கை இல்ல, இது நம்பிக்கை இல்லைன்னு அவ்வளவு தூரம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேங்க. அவரு ஊர்ல இல்ல பாருங்க, நீங்க புறப்படுங்க. அவர் வந்தோடனே நான் விசாரிச்சு வைக்கிறேன். அப்புறம் நம்ம தபால் மூலியமா பேசிக்கலாம். தபால் மூலியம் மாப்பிள்ள போட்டோ. இதுதான் பையன் போட்டோ. பையனுக்கு ஏதாவது வியாதியா ரொம்ப இழைச்சிருக்க. ஒண்ணு இல்லையே. இது என்னங்க? எங்க அட்ரஸ் எழுதிருக்குங்க. உங்க அட்ரஸா? அவரை கேளுங்க, சம்மதம் இருந்தா கடன. அது சம்மதம் வந்து 100-க்கு 90 இல்லைன்னே வச்சுக்கிட்டு காரியத்தை நடத்துறேன். அப்போ நம்ம புறப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். வணக்கங்க. நமஸ்காரம். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எதை கேக்குற நீ? தங்கத்துக்கு செவ்வாய் தோஷம் உங்களுக்கு யார் சொன்னது? அப்ப ஏன், நான் தான் சொன்னேன். ஏன் எதுக்கா? அந்த மாப்பிள்ளை வீட்டு காரணங்களா எனக்கு பிடிக்கல. எம்ஏ படிச்சவனா? எம்ஏ கத்திரிக்கா. படிச்சவனுக்கா கொண்டு போய் பொண்ண குடுக்கறது? அப்ப படிக்காத முட்டாளுக்கா குடுக்கறது? இத பாருங்க, தங்கம் கல்யாண விஷயமா தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. நான் தலையிடாம வேற எவன் தலையிடுறேன்? இல்ல வேற எவன் தலையிடுறதுன்னு கேக்குறேன். வீட்டுக்கு மூத்த மருமகப்புள்ள நான் பார்த்துதான் எல்லா காரியமும் செய்யணும். சரி சரி, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். குடுங்க போட்டோ. விளையாடாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். குடுங்க கையா. உடு போட்டோவே. முடியாது. உடுங்கிற? முடியாது. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? ஏதேது வர வர கோட்டையுரா குடும்பம் பொம்பளை ராஜ்யமா போச்சு. புரியுது. இப்படி எல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க? நல்லா புரியுது. புரியுதுல்ல. சும்மா எதுக்கா தடுக்க? எனக்கு உரிமை இல்லையா? உரிமையாவது மண்ணா கட்டியாவது. இப்ப நீ என்ன கேக்குற? தஞ்சாவூர் மாப்பிளைக்கு தங்கத்தை கொடுக்க சொல்றேன். கொடுக்க முடியாதுங்கிற? எந்த பயலுக்கும் கொடுக்க முடியாது. அப்ப தங்கத்தை நீங்களே கல்யாணம் பண்ணிக்க பாக்குறீங்களா? ஆமான்னு வச்சுக்க. ஏன் தங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல? அந்தஸ்து இல்லையா, ஆஸ்தி இல்லையா, பாத்தி இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, எது இல்ல? என்ன இருக்கு? ஆனா இந்த ரங்கம் உயிரோடு இருக்கும் வரை நீங்க நினைச்சபடி நடக்க வழிதான் இல்லை. நீ யாரு இதை கேட்க? அடிமை. நீ அடிமை. வாய மூடிக்கிட்டு பேசாம கிட. முடியாது. நான் இப்போதே கூச்சல் போடுவேன். ஊரை ஒண்ணு கூட்டுவேன். ஊருக்கு நியாயம் வழங்கும் பஞ்சாயத்துக்காரர் வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமான்னு கேட்பேன். ரங்கா, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி, இந்த கோட்டையூரே திரண்டு வந்தாலும் சரி, தர்மலிங்கத்தை அசைச்சுக்க முடியாது. நீ சொல்ற இதே ஊராரின் ஆசீர்வாதத்தோட தங்கம் கழுத்துல நான் தாலி கட்ட போற நேரம் வரத்தான் போகுது. அதை ஒரு ரெண்டு கண்ணால நீ பார்க்கத்தான் போற. இந்த சாவிய வச்சு
கடச்சாரி கொண்ட புத்தி சரியில்லை போல இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா ஓய்வெடுத்துக்க சொல்லு. என்ன ஒண்ணும் கேட்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே கடவுளே, உற்சாகமாக இருந்த வாழ்க்கையில இப்படி ஒரு உபத்திரவமா வந்து தொலையும். குதூகரமும் கொண்டாட்டமும் பார்க்கணும்னா கோட்டையூர் குடும்பத்துல போய் பாடுறான்னு ஊர்ல பேசி கெடுத்தாலும் ஒரே குழப்பம் குழப்பம், பெரிய குழப்பமா போச்சு. ரங்கம் கரப்படாம சொல்லு, உன் பெட்டிய நல்லா தேடி பாத்தியா? வேற எங்க போகும்? இந்த பெட்டியில தானே வச்ச. சோதனையா பொய், புரட்டா பித்தலாட்டமா, பில்லி சூன்யமா, பேய் பிசாசுகளின் சேட்டையா? மனசுல ஒரே திகிலா இருக்கு. இறங்கும் ராத்திரி நேரத்துல நீ எதையாவது பார்த்து பயந்தியோ, தலையில பூவை குவ வச்சுக்கிட்டு தோட்டத்து பக்கம் தனியா போனியோ, என்ன சொல்றீங்க? அப்படி போகும்போது யாராவது உன்னை குறவளைய புடிச்சு நெரிச்ச மாதிரியோ, இல்ல நெஞ்சில பலார்னு அடிச்ச மாதிரியோ தெரிஞ்சுதா? பயப்படாது பயப்படாது, எழுந்திரி நான் கொஞ்சம் போய் காத்து வாங்கிட்டு வரேன்.
என்ன ரங்க குழந்த மாதிரி யாரோ உங்ககிட்ட நம்ம வீட்டுல பேய் பிசாசு வளாத்துது அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க தாத்தா காலத்துல நம்ம தோட்டத்துல இருக்கிற கிணறு, அந்த கிணத்து கட்டையில எவனோ ஒருத்தர் தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டானா, அதுதான் பேய் மாதிரி ஒலாத்துது அப்படி இப்படின்னு முன்னால சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல. தூங்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? கடலுக்குள்ளே இருந்தாலும் எந்த உடலுக்குள்ளே வந்திடம்மா,
கண்கள் சிவக்கு தடா புதாரி, நெஞ்சம் கனலாக மாறு தடா புதாரி. உருட்டி விழிக்காதே, உண்மையை மறக்காதே, புரட்டுகள் செய்யாதேடா புதாரி. திருட்டு போலி வேஷம் போடாதேடா புதாரி, திருட்டு போலி வேஷம் போடாதேடா புதாரி. சாப்பிடுங்கம்மா. இப்படி பட கிடந்த உடம்பு என்னத்துக்குமாகும்? பட்னி கிடந்தாதான் உடம்பு திரும்பா போகும். அப்பதான் பேய்களுக்கு இருக்க இடம் இல்லாம வேற புஷ்டியான இடமா பாக்கும். என்னமாம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களை பேய் பிடிச்ச மாதிரியும் இருக்கு, சில நேரம் பிடிக்காத மாதிரி இருக்குமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாதடி புரியாது. ரங்கத்தின் வாழ்க்கையிலே வீசும் இந்த புயல் யாருக்குமே புரியாது. அவரை கொஞ்சம் கூப்பிடு. ஏதுமா அம்மா கூப்பிடுமா? வாருங்க, கொஞ்சம் பக்கத்துல வாருங்க. பயப்படாதீர்கள், பேய் தூங்கி கொண்டிருக்கிறது, ரங்கம் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருக்கிறார். என்ன தங்கம் ஜெயித்து விட்டார்? என் தங்கை ஜெயித்து விட்டாள். இனிமேல படுத்தாதீர்கள். நீ என்ன சொல்ற? உங்கள் கல்யாணத்திற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். என்ன இருந்தாலும் அவள் என் தங்கை தானே. இப்படி எல்லாம் கட்டி போடுவேன், அடிப்பேன், உதைப்பேன், ஊர் மக்களை கூட்டி வேடிக்கை காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லியா என் கழுத்தில் இதை கட்டினீர்கள்? என்ன செய்யறது? எல்லாம் காலத்தின் கோளாறு, கடவுளின் செயல். இப்படி எல்லாம் நடக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு, அதுக்கு நாம என்ன செய்ய? ரங்கா, நீ இந்த மாடி பத்து நாளாச்சு, இன்னும் அழுதுகிட்டு இருக்க. தங்கம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்பா பள்ளியறையில? இல்ல இல்ல, அதுதான் இல்ல. இப்ப தங்கத்தை வேற எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா உங்க அப்பாவோட சொத்துல பாதி போயிடும். பாதி போயிடுமா இல்லையா? இப்ப நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளவு சொத்து எனக்கே வந்துடும். இதையாவது நமக்குன்னு சொல்லக்கூடாது. ஐயோ சந்தேகம் தான், நமக்குத்தான் நமக்குத்தான் நான் சொன்ன போதே அதுல நீயும் தொக்கி நாம சிவ ஏதுங்கிற அந்த சிவனின் தலையில ஒரு கங்கை. ஆடும் பிள்ளை கொடியே துணைதான் இணைந்த நம் வாழ்வில் ஆனந்தம் காண்போமே இன்றே. ஆசை தூரையே அழகான ராணி, ஆசை தூரையே அழகான ராணி, அணைமீறும் அன்பால் அலை மோதுகின்றாள் அருகே நிவாராய். காற்றில் ஆடும் முல்லை கொடியே துணைதான் இணைந்த நம் வாழ்வில்
அந்தம் காண்போமே. காற்றில் ஆடும் முல்லை கொடியே துணைதான் இணைந்த நம் வாழ்வில் ஆனந்தம் காண்போமே இன்றே. காற்றில் ஆடும் முல்லை கொடியே துணைதான் இணைந்த நம் வாழ்வில் ஆனந்தம் காண்போமே இன்றே. ரங்கா, அதோ பாத்தியா அதோ அந்த புறாவ பாரு, என்ன அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுவோ பாரு. ஆமா ஆமா, அதிசயமா இருக்குல்ல, ஒரு ஆண் புறா ஒரே ஒரு பெண் புறா. நீ அந்த புறாவை பார்க்க வேணாம், அந்த நிலாவை பாரு, அத சுத்தி எவ்வளவு நட்சத்திரம். அம்மா அம்மா, அக்கா அம்மாவுக்கு பேய் போயிட்டது, பேய் போயிட்டது. இதோ தொலைச்சு சொல்றம்மா. என்னது? ஆமாம்மா, உடுக்கையும் பம்பையுமா ஒரே ரகலையா இருந்ததெல்லாம் போய் புயல் அடிச்சு ஓஞ்சாப்புல அமைதியா இருக்குமா வீடு. ஆமா, பேய் இவ்வளவு சீக்கிரம் எப்படி அடி போகும்? ஏமா போவாது, பூசாரி கொஞ்சம் அர்ஜென்டாவே ஓட்டிட்டாரு. நீங்க வந்துதான் பாருங்களேம்மா, ஐயாவும் அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. ராத்திரி எல்லாம் வீட்டுல ஒரே கூத்து கொண்டாட்டமும் தான். அம்மா முகத்துல இப்பதாம்மா கிளைய பிறந்து. பிறக்கும் பிறக்கும், ஏன் பிறக்காது? புது உறவுல்ல. அது என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? பழைய உறவுதானேம்மா. இடையில இந்த பேய் வந்து நுழைஞ்சிருச்சு, அவ்வளவுதானேம்மா. பேய் மாத்திரமா வந்தது, கூட பூசாரியும் இல்ல வந்தா. பின்ன என்னம்மா, பேய் வந்தா பின்ன டாக்டரா வருவான், பூசாரி தான் வந்து ஓட்டுவான். பூசாரி பேய மாத்திரமா ஓட்டான்? அம்மாவோட வேதனையெல்லாம் ஓட்டிட்டான். அடாடா, அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. பட்ட பாட்டுக்குத்தான் தலை கை மேல கடிச்சுக்குதாடி. என்னம்மா சொல்றீங்க? வெக்க கேட்ட வெளியில வேற சொல்லணுமா? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருக்குமே புரியாதுன்னு தான் அக்காளும் பூசாரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷயம் ஊரு திரிக்குது. அம்மா ஏண்டி பதற? அக்காளுக்கும் பூசாரிக்கும் இவதான் தூது சொல்ற கிளி போல இருக்கு. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அம்மா மகா உத்தமி புண்ணியவதி பர்த்தாவு கேட்ட பதிவிரத. பதிவிரத? பச்சை வாழைத்தண்ட அடுப்பறிப்பாங்க, சரிதான் போடி. அந்த மேஜிக் வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வாய அடக்கி பேசு, நாக்கு அழுகி போயிடும். அக்கா பத்தி தங்கச்சி பேசுற பேச்சா இது? இந்த வயசுலயே இந்த நிலையில நிக்கிறீங்க, இன்னும் தொச்ச காலம் எப்படி கழிக்க போறீங்க? ஏண்டி உனக்கு மூக்கு மேல கோபம் வருது? கேட்க வெக்கமா இருந்தா நீ அக்காளும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுங்க, போங்கடி. ஐயோ அம்மா, தங்கமா சொன்னா என் தங்கையா சொன்னாள். அவளுக்கு தமக்கையாக மாத்திரமல்ல தாயாகவும் இருந்தேன். என்னை பார்த்து அப்படி சொன்னாள். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் ஆபத்து. தங்கச்சி போய் சொல்லுவாளான்னு ஊர்ல இருக்கிறவங்க தம்பட்டம் போட்டு அடிப்பாங்கம்மா. ஐயோ அழகாதீங்கம்மா. ஐயா வர்றாரு போல இருக்கு. மாமா மறுபடியும் வந்துட்டு
திருவிடமரதூர்ல
தினம் தினம் கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்தா பேய் பிசாசு பைத்தியம் எல்லாம் நீங்கிடும்னு சொல்றாங்க. இப்பதாண்டி கொஞ்ச நாளா மனசு நிம்மதியா இருக்கு. அது இந்த ஊர் கோயிலோட விசேஷம் தாமா. கோயில் விசேஷம் ஒண்ணும் இல்லடி. என்னன்னாமா? ஓஹோ, குழந்தைக்கு தாயாக பிறந்துங்கிற கொண்டாட்டமாக்கும். ஆமாண்டி துளசி, அத நினைச்சா இந்த புளிப்பு கூட இனிப்பா தெரியும். இருளடங்கி போன வாழ்க்கையிலே இந்த இன்ப நட்சத்திரமும் உதயமாகாவிட்டால் இத்தனை நாள் ரங்கம் இருந்த இடம் புல் முளைத்து போயிருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. எப்படியடி கவலைப்படாமல் இருப்பது? கண்ணே மணியே என்று கனிவோடு அழைத்தவர், காளியே காட்டேரியே என்று கத்துகிறார், வேண்டுமென்றே அலறுகிறார். நீ கூட சில சமயங்களில் கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவாய். அப்படி விளையாடுவார் என்னிடம். அவருக்கு நான் விஷமாக விட்டேனடி என்று விஷமாக விட்டு அவர் தந்த அமுதம் என் வயிற்றிலே வளர்கிறது. ஆனால் அவருக்கு நான் ஆலகாலம் இதைவிட கவலை தரும் சம்பவம் வேற என்னடி வேண்டும் ஒரு பெண்ணுக்கு? ஆடை ஆபரணமா அணிமணிகளா நான் அவரிடம் எதை கேட்டு அழுகிறேன்? வெள்ளிச்சரிகை போட்டு புள்ளி மயில் கழுத்து புலவை கேட்டு அழவில்லையே நான்? அல்லும் பகலும் மனவரதம் என்னை அள்ளி பருகும் ஒரு குளிர்ந்த பார்வைதானே கேட்கிறேன்? அதற்கே பஞ்சம் என்று சொல்லிவிட்டாரே துளசி, பஞ்சம் என்று சொல்லிவிட்டார். ஆளாதீங்கம்மா, உங்க குறையெல்லாம் தீர்க்கத்தான் குழந்தை வயிற்றுல வந்திருக்கு. நீங்க தாயாக போறீங்கன்னு கேள்விப்பட்டாலே ஐயா கோபமெல்லாம் தன்னால பறந்துடும். நான் சொல்றத கேளுங்கம்மா, ஐயாவுக்கு கடுதா கேளுங்க. எதுக்கா? உள்ளதாமா புருஷன் கொண்டாட்டியை சமாதானப்படுத்துற வெள்ளப்புறா. நீங்க கர்ப்பங்கிற செய்தி கேட்டாலே ஐயா மனசு இழகிடும். நீங்க கடுதாச்சியம் எழுதுங்களேம்மா. எனக்கு எழுத தெரிஞ்சா நான் கூட எழுதி போட்டுடுவேன். என்னடி எழுதுது? சும்மா ஜாடையா எழுதுங்களேன், தலை முழுகாம இருக்கேன். ஊர்ல நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க? அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டாங்க. அங்க இங்க கொஞ்சம் புகையும். நம்ம மண்டி கடையில புடிச்ச நெருப்பையே அணைச்சிட்டோம். இந்த மகாஜனங்களுடைய மனசுல உள்ள புகைச்சலையே அணைக்க முடியாது. கடுதாசி வந்திருக்குதுங்க. திருவிட மருதூர் தேவாலயத்தை தினந்தோறும் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். தெய்வ சாட்சியாக தம்முடைய குடும்ப ஒரே ஒரு தெய்வம் குழந்தை வெட்கமாக நான் தலைமுழுகாமல் இருக்கிறேன். பார்த்தா தெரியலம்மா, இத பாருங்களேன். அம்மா, இதை விட இன்னொரு அருமையான பொருள் கொண்டாந்துருக்கேன். என்னடி அது? கொடுத்தா என்னம்மா கொடுத்தீங்க? கரெக்டா சொல்லிடு. ஐயா கிட்ட இருந்து பதில் எங்க இருந்தம்மா? எப்படிம்மா துளசியோட யோஜனை? ரொம்ப நல்லா இருக்கு, கூட்டிட்டு. கோயிலுக்குத்தான் புறப்பட போகிறேன். எந்த ஆண்டவனை இருதயத்திலே வைத்து அன்பு மலர்களால் அர்ச்சித்தேனும்
அந்த ஆண்டவனிடத்திலே எனக்கு என்ன பதில் சொல்லுகிறாய் என்று கேட்கப் போகிறேன். அடங்கி கிடக்கும் பெண்ணை ஆமை ஊமை என்று எண்ணிவிடும் ஆண்கள் குலத்த ஆண்டவன் ஒருவன் கோட்டையூரில் கோயில் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சென்று இந்த கொடுமைக்கு முடிவு என்ன என்று கேட்கப் போகிறேன். தலைமொழி விட்டாராம், தலைமொழி தொடர்த்தி தலைக்கு மேல் போய்விட்டது வெள்ளம். என் சந்தோஷத்தை நிரந்தரமாக அழித்து விட சரி நடந்து விட்டது, சரி நடந்து விட்டது. பாட்டி அம்மா இந்தாங்க. போங்கம்மா. போடி. நானா? அது சரிதான். என்னம்மா இப்படி வைக்கப்படுறீங்க? இந்த காலத்து பெண்ணா லட்சணமா இல்லையே? போங்கம்மா. திருக்குளத்திலேயே தண்ணி ரங்கத்தை பிடமாக்காமல் மறுபடியும் ஏன் அழைத்துக் கொண்டு வந்தா என்று கேட்கிறார். பதில் சொல்லி, உங்களுடைய அன்பு சின்னம் அம்மாவின் வயிற்றிலே வளர்கிறது. அம்மாவை கொன்றால் அதையும் கொண்டுவிட வேண்டுமே என்று நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. மறுபடியும் ஆரம்பமாகிவிட்டது பேய் கூச்சல். கடவுளே கடவுளே. எதுமா, உங்களை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். எதுமா, அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்க. கர்ப்பஸ்திரி மனசு சங்கடப்படுற மாதிரி பேசக்கூடாது. எதுமா கர்ப்பஸ்திரி, கர்ப்பஸ்திரி, கர்ப்பஸ்திரிக்கு இங்க என்ன வேலை? குழந்தை பிறந்தவன போட்டு ஜீவனாமிசம் வழக்கு போடச்சோம், அழைச்சிட்டு போ. என்ன சொன்னீங்க? ஐயோ, ஜீவனாம்ச வழக்கு ரங்கம், நீ கோட்டையூர் சீமானின் மனைவி, உன் வயசிலே வளரும் குழந்தை கேவலம் ஜீவனாம்ச வழக்குக்கு தேவையான ஒரு ஆதாரம். என்னை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் சொல்லி எதிர்த்து பேசுற சக்தி எனக்கு உண்டாக்கி விடாதீங்க. புழுவை மிதித்து மிதித்து புலியாக மாற்றி விடாதீங்க. இனி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது. ரங்கம் புறப்படு. கொஞ்ச நாளைக்கு தீர்த்த யாத்திரை பண்ணாதான் இவளை தொட்டு சாரி கட்டின பாவம் தொலையும். வா போகலாம். எங்க போறீங்க? எனக்கு பதில் சொல்லிட்டு போக. பதில் சொல்லணுமா? உனக்கு நான் பதில் சொல்லணுமா? எனக்கு சொல்லாவிட்டால் எதிர்காலத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் பிரபு. போதும்.
இதுல இருங்க. ஆ பரவாயில்லை ஆண்டவனே. கனகா, வாங்க இப்பதான் வர்றீங்களா? ஆமா ஆமா, இதுவா இவங்க நம்ம வீட்டுல ரெண்டு மூணு நாளைக்கு தங்க போறாங்க. தோட்டத்து வீட்டுல தங்க சொல்லி இருக்கிறேன், இவங்களை கவனிச்சுக்க. சரி, பாக்கி விஷயம் எல்லாம் அப்புறம் நிதானமா பேசுவாண்டவனே. அத பத்தி என்ன தொலைச்சி? இவங்க நம்ம தோட்டத்து வீட்டுல தங்க போறாங்க, அந்த வீட்டை சுத்தகுத்த படுத்தி இவங்களுக்கு வேண்டிய வசதி பண்ணு. உத்தரவாண்டவனே. வாங்க ஆண்டவனே. ராத்திரி எல்லாம் ட்ரெயின்ல வந்தது ரொம்ப கலப்பா இருக்கும், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வேற உன்னை தூங்க விடாம வளவள வளவளன்னு பேசிக்கிட்டே வந்தேன். நான் வெந்நீர் போட சொல்லி தலைய முழுகிட்டு தான் தூங்க போறேன். நீங்க? நானு என்ன வேணாது? இதுங்களா, இது ஒரு வருஷத்து கணக்குங்க, அப்படியே பார்க்காம இருக்குது. இதெல்லாம் இப்ப எதுக்குயா? அப்புறமா பாத்துக்கிட்டா போகுது. முதல்ல வந்திருக்கிறவங்களை கவனி. அது சரிங்க, யாருங்க அந்த ஆண்டவன்? பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குதே. அவன் பெரிய ஆளியா, அவனால நமக்கு நிறைய ஆதாயம் இருக்கு. அதுதானே பார்த்தேன், ஆதாயம் இல்லாம ஐயா ஆத்த கட்டிக்கிட்டு இறைப்பார. முள்ள 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 தூக்குமா, நீ தூக்குறத பார்த்தா குழந்தைக்கு கைகால் துளிக்கிடும் போல இருக்கு. என்னடி இது, மாவால பண்ண பொம்மைய கைப்பட்டு அடைஞ்சு போக ஒரேடியா பயமுறுத்துறீங்க, என்ன சங்கதி? குழந்தைய தூக்கி உனக்கு அனுபவம் இல்லையான்னு சொன்னேன், நீ நாம எப்படி கோவத்துக்கற? நீ ரொம்ப அனுபவப்பட்டவ, ஆசைக்குற நட்சா இருந்தவ. மொகரைய பாரு, மொகரைய. ஏன் மொகரைக்கு என்னம்மா? கூட பிறந்த பரப்புக்கு குளிக வண்டி வச்சுட்டு கும்மாளம் கொட்டுற அந்த மொகரைக்கு எங்க மொகரை ஒண்ணு மோசமா போகல. துளசி, துளசி. என் பேருதான் அது. வேலைக்காரியா லட்சணமா இல்லையே, விதியத்தவளே. இந்த வீட்டுக்கு ராணி அடினா ஜாக்கிரத. சும்மா நிறுத்துமா, உன் மாதிரி எத்தனை பேர் வாய்க்கு நான் பூட்டு போட்டிருக்கேன் தெரியுமா? நீ என்கிட்டயே காட்டுறியா உன் கைவரிசைய. மரியாதையா பேசுறி, மானம் கட்டவளே, சிம்மர் பிடிச்சவளே, அறிவு கட்ட அடங்க அப்படாரி, மரியாதையா பேசு. சும்மா உடம்பு அலட்டிக்காம பேசாம இருமா. இந்த உலகத்துல இல்லாத அதிசயமான குழந்தைய தூக்கிட்டேனா, அதுக்காக என்ன இந்த பாடு படுத்துறா? அதிசயமான குழந்தைதான், அதிசயமான குழந்தைதான். அம்மா உயிரோடு இருக்கும் போது அப்பாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அம்மாவை பாக்குறதில்ல, இது அதிசயமான குழந்தை எல்லாமே வேற என்ன? சரிதான், சும்மா இரு. நீ இருக்கிற லட்சணத்துக்கும் ஆடு நாட்டத்துக்கும் எந்த ஆம்பளை தான் ஏகபத்தியம் வரதான் அனுஷ்டிப்பாங்களா? ஏன் பேசட்டுமே, உங்களை போன்ற உத்தமருக்கு வக்காரத்து வாங்கி பேச அவ ஒருத்தியாவது வேண்டாமா? பேசுமா, பேசு. நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா, இந்த வீட்டுக்கு வந்து ஆந்தையும் கோட்டானும் அலறும்னு. அப்பப்பா என்னால இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏன் கேட்ட பேச்செல்லாம் போதாதா? அக்காளுடைய அர்ச்சனையே நீங்களே கேளுங்க. ஏன் அம்மனும் சாமியுமே கேளுங்களே அக்காளோட அர்ச்சனை. கண்ணீர் துளிகளை மலர கலங்கும் உள்ளத்தின் கூக்குரலை மந்திரமாக்கிறார். இந்த பிள்ளை கனியமுதை நினைத்து நினைத்து கிளம்பும் பெருமூச்சை பிரசாதமாக்கி அக்காள் செய்யும் அர்ச்சனையே தங்கையே கேள், என் தங்கமே கேள். ஏங்கா உனக்கு இவ்வளவு வயித்தறிச்சல், எத்தனையோ இடத்துல அக்கா தங்கச்சி ஒத்துமையா வாழல, பம்பு தும்பு இல்லாம வள்ளி தெய்வான போல. ஓஹோ, என்னை உயிரோடு சித்திரவதை செய்துவிட்டு உபதேசம் வேறு செய்யறியா? அந்த லீலா கதையை சொல்லி. அந்த கதையிலே கூட இப்படி நடக்கவில்லையே தங்கம். இங்கே ரங்கம் பேயாக்கப்பட்டார், பிசாசாக்கப்பட்டார், பூசாரிகளை விட்டு வதக்கி சொல்லி புண்ணியம் தேடிக்கொண்டார் புருஷன். அக்கால் கெட்ட நடத்தக்காரி என்று பட்டம் கட்டி ரத்த பாசத்தின் சிகரத்தை எட்டி பிடித்தாள் தங்க. அந்த வள்ளி திருமணத்தில் யானை, இங்கே பே. அதிலே குமரன் கிழவனான, இதிலே கிழவர் குமரனான. கேட்டீங்களா? கேளுங்க, என்னால தாங்க முடியாது இந்த பேச்சையெல்லாம் உங்களை போல. எனக்கு கொஞ்சம் மான அவமானம் இருக்கு, நான் வரேன். தங்கம் சொன்னா கேள், யாரு மேல கோச்சுக்கிட்டு யாரு வெளியே போறது? உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, அதோட என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த பிசாசு உள்ள வரையில நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். தங்கம், தங்கம் சொன்னா கேள், வேணும்னா அவ வெளியே போறோம், நீ போவேன். தங்கம், தங்கம் வா. அம்மா அம்மா அம்மா,
மணி மாத்திர தயார் செஞ்சு தரப்போறானா? அப்புறம் நம்ம ஐயா நினைச்ச காரியம் எல்லாம் அப்படியே நடக்குமாமா? ரங்கம் சாக வேண்டும் என்று நினைப்பாரா? நீங்க ஏமா இதையெல்லாம் நினைச்சு உடம்பு அலட்டிக்கிறீங்க. நடக்கிறபடி நடக்கட்டுமே, முதல்ல மருந்து சாப்பிடுங்க. எந்திரிங்கம்மா. சிந்தாமணி எப்போ தயாராக போகுது? இன்னைக்கு ராத்திரிய நம்ம தோட்டத்துல ஏழு அமக்கலமா பூஜைக்கு ஏற்பாடு ஆகுதுமா. அந்த கைய அப்படியே வச்சு. சிந்தாமணி கிடைக்குமா மாயாவி? நிச்சயமாக கிடைக்கும். இனிமேல் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த உலகத்தில் நடக்காதவை நீங்கள் நினைக்காதவைதான். என்ன துளசி, இந்த உலகத்தில் நடக்காதவை? இது கூட தெரியாதாக்கும். பாம்பு புழுவெல்லாம் நடக்குமா? அடக்கை முட்டாள், அதுவா சொல்றாரு அவரு? நான் என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கு சிந்தாமணி ஒரு காயக்கல்பம் மாத்திர. அது இரும்ப பொன்னாக்கலாம், துரும்ப தூணாக்கலாம். அற்புதமான சாதனை, அருமையான காயக்கல்பம், அபூர்வமான ரசவா. பிரபு, இப்போது திடீரென்று துளசி கத்துவாள், பயப்படாதீர்கள். அம்பல் அவள் மீது ஆவேசமாக வந்து உங்களோடு பேச போகிறாள். பயப்படாத துளசி, பயப்படாத. இந்த குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுக்க. கூர்ந்து கவனியுங்கள், அவள் பேசப்போகிறாள். சிந்தாமணி, சிந்தாமணி என்று ஜபித்துக் கொண்டே இருங்கள். சிந்தாமணி, 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 சிந்தாமணியை காட்டட்டுமா? எங்க எங்க காட்டு. இதோ கொலை, பைசாச்சுவா, கொலை, கொலை, கொலை செய்து விட்டு கூப்பிடாத. அட பாவி, நான் கொலை செஞ்சனா? என்ன நான் சொல்றேன்? இப்போதே அனுப்புகிறேன் போலீஸுக்கு. ஏய் சிஷ்யா, ஓடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏடா என்னடா பயமுறுத்துற? ஜாக்கிரதை, துள்ளாதி, துள்ளினா உமது மூத்த மனைவி ரங்கத்திற்கு நிரந்தரமாக பைத்தியம் பிடிக்க மந்திரம் ஜபிக்க சொன்னாயே, அதை அம்பலப்படுத்துங்க. அது மட்டுமா? இதோ துளசியின் கழுத்திலே அழுந்தி இருக்கும் கைரேகைகள் உம்முடையவைதான் என்று போலீஸ் சுப்பரியும் லாக்கா தீர்மானித்தோம். ஐயோ, போலி, விலங்கு, சிறைச்சாலை, தூக்கு தண்டனை, இவைகளிலே இருந்து நீ மீள வேண்டுமானால் என்ன செய்யணும்? இரும்பு பெட்டி சாவியை என்னிடம் தர வேண்டும். முடியாவிட்டால் சிஷ்யா, மந்திரா வழிக்கு வீட்டிலே உள்ள ஆஸ்தி பாஸ்தி நகை நட்டு எல்லாம் இரவோடுகிறவாக என்ன சேர வேண்டும்? இந்த பணம் யார் கண்ணிலும் படாம கோணியிலே போட்டு கட்டி காற்றாற்றிலே எரிந்துவிடச் செய்கிறேன், கவலைப்படாது. ஏ சிஷ்யா,
உடனே நமது ஆட்களை அழைத்து வந்து இப்பிணத்தை அப்புறப்படுத்து. இப்பொழுது ஆண்டவனே, இரும்பு பெட்டி இருக்கும் இடத்திற்கு போகலாம் வாரும். மாயம் மந்திரம் என்று சொல்லி ஒரு பாவ மரியாதை தொடர்ந்து இப்பிடமாக்கிவிட்டீர்களே. அவள் ஒத்துதான் இருந்தால் எனக்கு அருதாமம் காட்டுவதற்கு அதுவும் பொறுக்கவில்லையா? நான் ஏமாந்து விட்டேன். புரட்டனின் புழுகிலே மதிமயங்கி விட்டேன். என்னை ஆசை காட்டி மோசம் செய்து விட்டான் பாதி. இரண்டு கொலைகள். ஐயோ, நாளை கோட்டையூரான் கொலைகாரன் என்று கொட்டை எழுத்திலே செய்தி வருமே. நான் என்ன செய்வேன்? நீங்கள் கொலைகாரர். இத்தனை நாட்களாக நீங்கள் யார்? மந்திரத்தின் சக்தியால் மனைவியை நிரந்தர பைத்தியமாக மாற்றுவதற்கு திட்டமிட்ட மகானுபாவே, உங்கள் கருணை நிறைந்த உள்ளத்திற்கு இதோ கைமேல் பலன் கிடைத்து விட்டது. ரங்கம், பழி தீர்த்துக் கொள்ள தீர்மானித்து விட்டாயா? எதிர்பார்த்திருந்த சமயம் கிட்டிவிட்டது என்று எண்ணிவிட்டாயா? பழமையை நினைத்துப்பார். நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணிப்பார். உன் குழந்தைக்கு தகப்பன் இல்லாமல் போய்விடுவான் ரங்கம், தகப்பன் இல்லாமல் போய்விடுவான். யாரிடமும் சொல்லிவிடாதே. இல்லை என்றால் நாளை காலை உன் புருஷனின் பிணம் குளத்திலோ கிணத்திலோ ஆற்றிலோ மிதந்து கொண்டிருக்கும். என்னை மன்னித்து விடு ரங்கம், என்னை மன்னித்து விடு. துளசியின் பிணத்தை தூக்கி போக மாயாவின் ஆட்கள் வருவார்கள் அல்லவா? ஆமா, அப்படித்தான் சொன்னான் அந்த பாவி. மாயாவியின் பிணத்தை இந்த கோணியில் போட்டு கட்டுங்கள். ஏன்? சொன்னபடி செய்யுங்கள், சீக்கிரம். மாயாவியின் ஆட்கள் வந்தது கோணியிலே கட்டியிருக்கும் மாயாவியின் பிணத்தை தூக்கி அனுப்பிவிடுங்க. ஒருவேளை அவர்கள் வராவிட்டால் நீங்களே கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க வேண்டியது. ஐயோ, இங்கும் எரியும் தீயிலே எண்ணெயை ஊற்றாதே. எரியும் தீயில் எண்ணெய், இதை ரங்கம் பல முறை சொல்லி அழுதிருக்கிறார். மாயாவியின் ஆட்களாகத்தான் இருக்கும். கோணியை தூக்கி கொடுத்து விட்டு வாருங்கள். அவர்கள் அந்த பிணத்தை ஆற்றில் எறியிட்டு துளசி என்று எண்ணிக்கொண்டு. அப்படியானால் இது முதல்ல சொன்னதை செய்யுங்கள். இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். இதோ படுத்திருப்பது யார் என்று தெரிகிறதா? துளசி இல்லை, ரங்கம். இவள் தான் ரங்கம். ரங்கம், ஏன் ஆச்சரியமா இருக்கிறதா? பேய் சேட்டையில் உளறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? சுய உணர்வோடு தான் பேசுகிறேன். இவள் துளசி இல்லை, ரங்கம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ரங்கத்துக்கு நாளை காலை முதல் கடுமையான அம்மை நோய் கண்டிருப்பதாக நீங்கள் ஊரிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரமா? ஆம், அந்த கலையில்தான் நீங்கள் நிபுணர் ஆயிற்று.
தங்கத்துக்கு கடுமையான அம்மை நோய். யாரும் பார்க்க கூடாது, தங்கை தகப்பனார் கூட பார்க்க கூடாது. அப்படி மீறி பார்த்தா ஊருக்கு நாசம் வரும். இப்படி நடத்த வேண்டும் பிரச்சார். அப்படின்னா நீ? நான் சாமியாராக இருப்பேன் இரண்டொரு நாட்களுக்கு. இந்த சாமியார் சொன்னதாக ஊரிலே நீங்கள் கூற வேண்டும். ரங்கத்தை யாரும் காணக்கூடாது என்று. மற்ற அம்மை போல் அல்ல இது, புதுமையான மாரியம்மை. புதைக்க கூடாதா, கொளுத்த வேண்டுமா? இதுவும் என் கட்டளை, அதாவது மகான் கட்டளை. இந்த ரங்கம் கொளுத்தப்பட வேண்டும். அதை இந்த ரங்கம் பார்த்துக் கொண்டே ஊரை விட்டு வெளியேறுவான். ஊரை விட்டா? உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஊரை விட்டு உலகத்தை விட்டே கூட வெளியேறலாம். அப்படி ஒன்று வெளியேற வேண்டாம். நான் சொல்வதை கேள். அந்த காலம் மலையேறி விட்டது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டு திர வேண்டிய காலம் இது. கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவள் கட்டளை இடுகிறாள், அதை நிறைவேற்றும் பொறுப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ரங்கம் வெளியேறிய தீர்வா? குடும்ப விளக்காக கோட்டையிறு வீட்டுக்குள்ளே பிரவேசித்த ரங்கம் குமரும் எரிமலையாய் வெளியேறும். சதிபதி சமேதரா, சந்தோஷ ஆரவாரத்தோடு மங்கள வாரத்திலே இங்கு அடி எடுத்து வைத்த ரங்கம் ஒப்பாரி முழுக்கம் உலம்பல் சப்தம் என்கிற பின்னணியோடு சாமியார் கோலத்திலே வெளியேறும். ஊருக்கு பெரியவர் இதுவரையிலே ரங்கம் உயிரோடு வாழ்ந்தது இதோ. இதோ இந்த குழந்தைக்கா, என் கண்மணிக்கா. இனியும் ரங்கம் உலகத்திலே உயிரோடு தெரிய போது இவருக்காகத்தான். தாய் அலை வாழ்ந்த தரணி முழுவதும் அவள் தவம் இருந்து பெற்ற செல்வம் இங்குதான் இருக்கப்போ. கோட்டையூர் இளவரசன் இவன். இவனுக்கு ஒரு இடையூறு வந்தால் ரங்கம் திரும்பி வருவாள். அப்பொழுது ரங்கம் தன் உரிமைக்கு வாதாட ஒரு ஆதாரம் வேண்டும். கோட்டையூரார் சொத்து முழுவதும் இவன் பெயருக்கு எழுதப்பட வேண்டும். உங்கள் இளைய மனைவி தங்கம் இவனை சுவீகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு செய்த தவறுகளை, இன்று நடந்ததை ஒன்று விடாமல் எழுதி என்னிடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரங்கம் தன் காரியம் முடிந்ததாக கருதி வெளியேறுவாள். நீ எது கேட்டாலும் தருகிறேன் ரங்கம், எது கேட்டாலும் தருகிறேன். ஆனால் வெளியேறும் எண்ணத்தை விட்டுவிடு. வேண்டுதல் கோரிக்கை எதுவும் பயன்படாது. ரங்கம் பழி வாங்குகிறாள் என்று கருதாதீர்கள். தியாகம் செய்கிறாள் பிரபு, தியாகம் செய்கிறாள். காலை முதல் நான் உலகப்பற்றில்லாத சாமியார். இப்பொழுதே என் செல்வனுடன் கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்ச விடுகிறேன். அவனுக்கு தர வேண்டிய முத்தங்களை எல்லாம் பாக்கி இல்லாமல் கொடுத்து விடுகிறேன். ஏன் இப்படி வாயடைச்சு போயிருக்கீங்க? அவளை யாரும் பார்க்க கூடாது. அவளுக்கு கடுமையான அம்மை. பார்த்தா என்ன? நான் செத்தா பரவாயில்லை. அதுக்கு இல்ல மாமா, அவளை பார்த்தா குடும்பத்துக்கு ஆகாது, ஊருக்கே ஆகாது. மகான் சொல்றாரு. ஐயோ மாப்பிள்ள, இதெல்லாம் என்ன? அம்மை வார்த்தை வீட்டுல தாம்பராணி முதுபத்தி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. இல்ல மாமா, இது ஒரு புது தினசான அம்மை. ரங்கம் பிழைக்கிறதே கஷ்டமா? அப்படி அவ செத்து போயிட்டா அவளை யாருமே பார்க்க கூடாதா? உடனே முகத்தை மூடிக்கொண்டு போய் எரிச்சிடணுமா? மகான் சொல்ற. அம்மாவையும் உங்களுக்காக வந்து பிறந்திய வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு அம்மா. உதைக்க கூடாதான் கொடுத்தணும். முகத்தையே யாரும் பார்க்க கூடாது. நல்ல காலம், அந்த மகா நல்ல சமயத்துல வந்து சேர்ந்தார். இல்லைன்னா ஊருக்கே ஆபத்து. இது என்னடி ஆச்சரியமா இருக்கு, அந்த ரங்கம்மாளுக்கு அந்த ஆபத்தை பாத்தியா? ஐயோ பாவம், அந்த அம்மாவுக்கு எப்படி கஷ்டம் வரணும்? அழுது கொண்டிருந்தால் பயனில்லை, ஆக வேண்டியதை கவனி. இந்த நீ கேட்டபடி உயிர் ரங்கம் இன்னும் என்ன வேண்டுமானாலுக்கு
தருகிறேன், நிச்சயமாக தருகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வரம் கொடு. வரமா? என்னை அசுர சாமியாராக வேண்டிக் கொண்டீர்களா? இல்லை, நீ சாமியார் இல்லை, என் மனைவி. இந்த சண்டாளனின் மனைவி. கடவுளுக்கு கருணை காட்டக்கூடிய கட்டத்திலே இருக்கும் கடமை தவறாத பத்தினி. நான் கேட்கிறேன் ஒருவர், கொடுத்து விடுகிறேன் கண்மணி. தொடாதீர்கள். உருவம் மாத்திரம் சாமியார் இல்லை, உள்ளத்தையும் அப்படியே மாற்றிக் கொண்டிருக்கு. சற்று முன்பு நீதானே சொன்னாய் அசல் சாமியார் அல்லவென்று? அது கேட்டவரம் தர முடியாத போது போலி சாமியார், அதே சமயம் ஆண்கள் தொட முடியாத உண்மை. நான் கூடவா? நான் உன் கணவன் ரங்கம், உன் கணவன். இதை நான் சொல்லி சொல்லி அழுதேன் ஆயிரம் முறை. அப்போதெல்லாம் உங்கள் காது மூடி கடந்தது, உங்கள் இதயம் அடைபட்டு கடந்தது. இப்போது காதும் கண்ணும் கருத்தும் திறந்து விட்டன ரங்கம். என்னை பார், இடியும் பழியும் சுமத்தி உன்னை கொடுமைப்படுத்திய கிராதகன் அல்ல உன் முன்னே நிற்பது. புது வாழ்வு தொடங்கலாம் என்று தன் அன்பு மனைவிக்கு அழைப்பு விடும் நிலையிலே உள்ள அபாக்கியவான். உன்னையும் என்னையும் பிரித்து வைத்த அந்த தங்கத்தை வீட்டை விட்டு விலக்கி விடுகிறேன். இனி அவளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை, சத்தியம் செய்கிறேன். வேண்டாம், வேண்டாம். உங்கள் அடுத்த போராட்டம் தங்கத்தின் மீது திரும்ப வேண்டாம். அவள் என்னைப் போல எவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டாள். குமிரி அழுவாள், கோட்டையூர் குடும்பத்தின் கௌரவத்தை மண்ணாக்கிவிட்டே மறுவேலை பார்ப்பாள். நான் சொல்வதை தங்கமும் நானும் சேர்ந்து வாழ முடியாது. தங்கையின் சுகத்துக்காக நான் வெளியேறியே தீர வேண்டும். இனிமேல் தான் உங்கள் நடிப்பு அபாரமாக இருக்க வேண்டும். கதவு திறந்து கொண்டு ஓடும், கதறி அடுங்கள், கடகடவென தரையிலே உருளுங்கள். கண்மணி ரங்கம் கண்ணை மூடிவிட்டால் என்று புலம்புங்கள். ஐயோ, உயிரோடு இருக்கும் உன்னை செத்துவிட்டதாக எப்படி ரங்கம் சொல்லுவேன்? இப்போது நான் உயிரோடா இருக்கிறேன்? இல்லை, ரங்கம் செத்து எத்தனையோ நாட்கள் ஆகின்றன பிரபு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், போங்க. நீ சாக வேண்டாம் ரங்கம், நீ சாக வேண்டாம். அரண்மனை போல வீடு இருக்கிறது, நீ ஆணையிட்டால் கேட்பதற்கு ஆள் அம்பு அமோகமாக இருக்கிறது, ஆயிரம் தலைமுறைக்கும் போதுமான ஆசை இருக்கிறது, உன்னை அமகிழ் வைக்க ஒரு ஆசை திருமகன் இருக்கிறார். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ எதற்காக போக வேண்டும்? இதோ இந்த துளசியை கொலை செய்தது நான் தான் என்று ஒப்புக்கொண்டு சிறைச்சாலைக்கோ தூக்கி மேடைக்கோ எங்கு வேண்டுமானாலும் போகிறேன். நீ நிம்மதியாக இரு ரங்கம், நிம்மதியாக இரு. வேண்டாம், வேண்டாம். சவக்கோலமே மிச்சப்பட்ட எனக்கு கடைசி வரியில் கழுத்திலே இந்த தாலியாவது இருக்கட்டும். என் சந்தோஷத்தை எல்லாம் பறித்துக் கொண்டீர்கள், போது. என் தாலியும் பறித்துக் கொள்ளாதீர்கள், தாலியும் பறித்துக் கொள்ளாதீர்கள். என் தெய்வமே, உன் இருதயத்தின் அடித்தளத்திலே இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த தியாக நெருப்பின் ஜுவாலையை என்னால் உணர முடியவில்லை. இப்போது உணர்கிறேன் ரங்கம், இப்போது உணர்கிறேன். ஆனால் நான் உணரும் நேரமோ நீ ஊரை விட்டு போகிற நேரம், நீ உயிர் விட்டாய் என்று நான் சொல்லி தீர வேண்டிய நேரம். அழாதீர்கள், அழாதீர்கள், நேரமாக புறப்படுங்கள். நானும் கடைசியாக தங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். ரங்கம், ரங்கம், அழாதீர்கள். ஐயோ மாமா, ரங்க போயிட்டா மாமா. முகத்தை பார்க்க இந்த பாவை கொடுத்து வைக்காம போனது, அதுக்கு நான் செத்திருக்க விடாம ரங்க. நன்றி கட்டாடவர் உலகம் என்றுதான் திருந்துவதோ, நன்றி கட்டாடவர் உலகம் என்றுதான் திருந்துவதோ, உலகம் என்றுதான் திருந்துவதோ. நன்றி கட்ட பாடவர் உலகம்
கட்ட ஆடவ உலகம் இனி என்றுதான் திருந்துவதோ. தொன்று தொட்டு வந்த மடமை தொன்று தொட்டு வந்த மடமை மடமை சொல்ல வெட்கமாகுதையோ கொடுமை கொடுமை என்றுதான் திருந்துவதோ. ஆணாக வந்த சில அக்கிரம பிசாசுகள் ஆசையினால் அறிவிழந்தே மானாபிமானம் விட்டு மாலாக்கி சூலாக்கி மங்கையரை பாழாக்கி நாணாமல் கைவிடுத்தார் நடுத்தெருவில் நடைப்பிணமாய் அலைய விட்டார் நியாயந்தானோ. ஏனென்று கேட்கவோர் ஆளில்லை என் செய்வோம் இறைவா கட்டியே கம்பனே. வண்ணான் சொன்ன சொல் வசையனவே ராமன் மனைவியாம் சீதையை வனத்தில் விட்டான். வண்ணான் சொன்ன சொல் வசையனவே ராமன் மனைவியாம் சீதையை வனத்தில் விட்டான். பெண்ணாள் திரௌபதியை தருமன் பித்தனாய் சூதினில் பணயம் வைத்தான். பெண்ணாள் திரௌபதியை தருமன் பித்தனாய் சூதினில் பணயம் வைத்தான். கண்ணாம் காதலியை ஒருத்தன் கடன் தீர்க்க காகிதனில் விலைக்கு விட்டான். கண்ணாம் காதலியை ஒருத்தன் கடன் தீர்க்க காகிதனில் விலைக்கு விட்டான். ஒன்னா ரெண்டாம் உபத்திரவம் இந்த உலகினில் தாய் குலம் பட்ட துன்பம் இனி. தஞ்சாவூர் வீட்டுக்கு குடி போலாம் குடி போலாம்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பேசாம இருந்தா. ஆமா நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா செத்தவங்க திரும்பி வந்துருவாங்களா? கடவுளே கொஞ்சம் பேசாம இர, நீ பேசி பேசி மறுபடியும் என்ன வேஷமாக்காத. கவனமா சாப்பிட வேணும் தெரியுமா, வேலை வேலைக்கு இல்லாமனா உடம்பு சரிபடாது. இந்தா ரெண்டு மணிக்கு 12 மாத்திரை சாப்பிடு. பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மாத்திரை, ரெண்டு மணிக்கு 12 என்ன இருக்கு? ஹலோ வாங்க வா. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் டேய். ஆமா தர்மாமீட்டருக்கு பதிலாக பென்சிலை வச்சிருக்கேன்டா. பென்சில் கொடுக்கணும்னு நீங்க யாரும் சொன்னீங்க? ஐயோ ஐயோ, பென்சிலின் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னேன். நல்லா இருக்காப்பா. உனக்கு எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லைங்க, ஆனா தலைவலி மட்டும் பாக்கி இருக்கு. இன்னும் தலைவலி இருக்கா? ஆளு ஆளு. முழுகு இன்னும் முழுனியா? என்று போ. கடவுள் தான் உன்ன காப்பாத்தணும். செத்து
உடனே எனக்கு தண்ணினா ரொம்ப பிரியம். சின்ன பிள்ளையில மழையில நனைஞ்சுகிட்டே நின்றுதமா சவர் பார்த்து அப்படியே குற்றாலத்துல குளிச்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா குற்றால மாதிரி குளிர்ச்சியா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர். பரவாயில்ல இதே மாதிரிதான் சாக்ரட்டிஸ் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய மனைவி வந்து அவர் தலையிலேயே தண்ணீரை புக்கட்டிட்டு மாடி வீட்டுல பிறந்த ஏழை என் கடன் பணி செய்து கிடப்பதே. பேரு இங்கும் ராதா. ஐயா சரி நான் போயிட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரியா குளிர் ஆரம்பிக்குது. ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை செய்துட்டு இருக்கிறதா எனக்கு வேலை. அது நிறைய இருக்குது. இரும்பு பெட்டில் இருக்கிற தங்க நாணயங்கள்லாம் துரு பிடிக்குது எங்க வீட்டுல. என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஒரு 1000 ஏழைகளுக்காவது நிரந்தரமா உதவி செய்யணுமானா அது எங்க அப்பா காலத்துக்கு பிறகுதான் முடியும். உங்க அப்பாவுக்கு தான தர்மம் என்றால் பிடிக்காதா? சுத்த கருமி. பெயர் தான் தர்மலிங்க முதலியாரே தவிர தர்மம் செய்யணும்னா. என்ன சொன்ன? உங்க அப்பா பேர் என்ன? தர்மலிங்க முதலியார். அப்படின்னா உங்க சொந்த ஊர் கோட்டையூர்? ஆமா கோட்டையூர் தான். ஏன் அம்மா உங்களுக்கு அங்க யாரையாவது தெரியுமா? ஆமா நான் குழந்தையா இருக்கும் போதே என் தாயார் செத்து விட்டாரு. என் ராஜா நீ சுகமா இருக்கிறாய்? உங்க அப்பா சுகமா இருக்கிறார? என்னடா தம்பி விழிக்கிற? நம்ப முடியவில்லை. அம்மா பயப்படாதீர்கள். எனக்கு பைத்தியம் ஒன்றும் கொடுத்து விடவில்லை. நாகசுந்தர் இந்த அபாக்கியோதிதான் உன் தாயா? இந்த அபாக்கியோதிதான் உன் தாயா? என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. 10 மாதம் சுமந்து உன்னை பெற்றேனே தவிர பாலூட்டி சீராட்டி வளர்க்காத பாவியடா நான், பாவியடா நான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என் தாயாரா? அவர்கள் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டனவே. இல்லை, உன் தாயார் சாகவில்லை. இதோ உயிரோடு தான் இருக்கிறார். இதை விட ஆச்சரியமான செய்திகள் நிறைய இருக்கின்றன. உன் அன்னையின் சோக வரலாற்று துன்பத்தின் எல்லை கோடுவையிலே போய்விட்ட உன் தாயாரின் வேதனை கொள்ளைக்கு எந்த பெண்ணும் தன் வாழ்க்கையிலே இதுவரை அனுபவித்திருக்க முடியாத கொடுமைகளை உன் தாயார் அனுபவித்திருக்கிறாள். மாட வசதி இல்லாமல் ஒருமையினால அல்ல அல்ல, பலமான கிராமம் கோட்டையூர் சிங்கார சிற்றூர், அந்த ஊருக்கு ஒரு ராஜா போல உன் தந்தை. நான் தான் ராணி. அந்த வட்டாரத்திலே பணத்திலே பெரியவர், பக்தியிலே சிறந்தவர் உன் தந்தை. அதுல பாருங்க முதலியார்மே, ராஜா 9வது மடத்துல இருந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்டபாகம் உச்சகட்டத்துல இருந்து இருக்கான். அதோட கிரகலட்சுமி வந்து சேர்ந்துட்டா இருந்துட்டு பாருங்க, நாகசுந்தரம் நாகை நீலாயதாரி நாமதேவியை பொறுத்தும் பகு பிரமாணமா இருந்துட்டு. அப்படியே முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. தாயற்ற குழந்தை ராதா தந்தையும் சில நாட்கள் இழந்தார். மனைவி இறந்த கவலை கண்ணை மூடிவிட்டார். எதிர்பாராமல் என் கையில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை கடமைச்சோடு நிறைவேற்றி தர வேண்டிய நிலைமை காளானே.
ராதா அவளதான். தமிழ்நாட்டுக்கே திரும்ப வேண்டாம் என்றிருந்த என் உறுதியை ஜப்பானியரின் குண்டு வீச்சு குலைத்து விட்டது. அகதிகளோடு கூடி ஓடி வந்தோம். 2 மாதம் ஆகிறது தஞ்சாவூருக்கு வந்து. உன்னை எப்படியாவது சந்திக்க முடியுமா என்று ஏங்கி கிடந்தேன். என் சிந்தையெல்லாம் தென்மணக்கு இதழெல்லாம் வந்தது போல் நீயே வந்து விட்டாய். அம்மா அம்மா, உங்களை இவ்வளவு பாடுபடுத்தின அந்த பாடக, ஐயோ, இதுவரையில் எனக்கு தெரியாதே தாயே, பசுத்தோல் போர்த்திய புலி ஒன்றை தந்தையாக பெற்றிருவேன் என்கிற பயங்கர ரகசியம். மாதகுல மாணிக்கமாம் என் அன்னையை சீரழித்த அந்த மாபாவியை பழிக்கு பழி வாங்குகிறேன். முடியாதம்மா, முடியாது. என்னை தடுக்காதீர்கள். பெரிய மனிதர் வேடத்திலே திரியும் அந்த காட்டு மிருகத்தை வேட்டையாடி திரும்புகிறேன். நான் அன்னைக்கு துரோகம் செய்த அந்த அக்கிரமக்காரனை அணுமணுவாக சித்திரவதை செய்து வெற்றி மாலை சூடுகிறேன். விடை கொடுங்கள் அம்மா. அந்த விஷப்பாம்பின் பற்களை கொண்டு வந்து உங்கள் கையிலே தருகிறேன் தாயே, உங்கள் கையில் தருகிறேன். நாகசுந்தரன், அப்படி எல்லாம் சொல்லாது. என்ன இருந்தால் அவர் உன் அப்பா. அப்பா என் மாதாவின் வாழ்க்கையை மண்ணாக்கிய மதர், மனித வடிவிலே உலவும் வன விலங்கு, கொடும் புலி, ஓரப்புயமா. இந்த சோக வரலாற்றுக்கு இப்போதே ஒரு நல்ல முடிவு காண்பேன். இல்லையால் அந்த முயற்சியிலேயே நானும் செத்து மடிவேன். ஒரு தம்பி, கட்டும் பொறுத்திருப்போ, காலம் மாறும். காலம் மாறிவிட்டது தாயே. கடமை கண்ணியம் இரண்டையும் மறந்துவிட்ட அந்த கைவனுக்கு புத்தி கற்பித்து விட்டு வருகிறேன். அது என்னமோ அம்மா, என்ன அது? தாதா அம்மாடே, சூரிய வந்துட்டே இருக்கானே அண்ணே. அண்ணே அண்ணே, கல்யாணம். கல்யாணம் யாருக்கு? அப்பாவுக்கா? ஐயா. ஏப்பா மூணாம் தரமா? வரதா. இப்படியே நீங்க வரிசையா 1, 2, 3, 4 போயிட்டே இருந்தா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஸ்பெஷலா ஒரு முனிசிபாலிட்டியா வச்சிட வேண்டியதான். என்னடா வளர்ற, உனக்கு தாண்டா கண்ணாலா? இவங்க எல்லாம் இருக்காங்களா? இவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரவங்க. எப்படி இவரு இருக்காரா? இவருதான் ஜோதிடர். அதான் பார்த்தாலே தெரியுதே. அப்படியானா என்ன கேட்காமலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகணுமே. சந்தேகம் தானே நிவர்த்தி பண்ணா போச்சு. பொண்ணோட ராசி என்ன? குழந்தைங்க போங்க, பொண்ணு படிப்புல சும்மாரியா. நீ வேற குறுக்க குறுக்க பொண்ணோட அப்பா மாதிரி. பொண்ணு டிஏவரலும் படிச்சிருக்குங்க, ஏதோ 2-3 பாஷையும் பேசும். ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதம், தமிழ், அது கொஞ்சம் தட்டும். வேண்டாம் வேண்டாம், எதுக்காக தாய் பாஷையை போய் படிச்சுட்டு தனிய? அது இருக்கட்டும். பொண்ணுக்கு தங்க அவசியம் இருந்தாகணுமே. எங்க குடும்பத்துல ஒரு நல்ல பழக்கம் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மனைவிக்கு ஒரு தங்க இருக்கணும். அவ பேரால நிறைய சொத்து இருக்கணும். ஆனா அந்த சொத்து வேற யாருக்கும் போய் சேரப்படாது. முதல் மாப்பிள்ளையே 2வது மாப்பிள்ளையாகும். முடிஞ்சா 3வது, 4வது மாப்பிள்ளையா கூட ஆகணும். இல்லப்பா, நம்ம குடும்ப கொள்கைய அவர்களுக்கு நான் விளக்குறேன். ஐயா யோசிக்கிற, இனிமேலாவது அந்த பொண்ணுக்கு ஒரு தங்க பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதான். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா போதும் நமக்கு. அரே ஈஸ்வரா, இது என்ன வேடிக்கை இருக்கு? வேடிக்கை அல்ல வேதியரே, கோட்டையூர் குடும்பத்தில் என் தந்தை புதிதாக அறிமுகப்படுத்திய பொருளாதார திட்டம். 2 பெண்கள் இல்லாத யாருமே கல்யாண பேச்சை பேசிக்கொண்டு இந்த வீட்டிலே காலடி எடுத்து வைக்க முடியாது. இப்போ நேரம் சரியில்லை, நீங்கள் தான் போயிட்டு அப்புறமா. ஆமாமா, காலம் சரியில்லைதான். இப்ப நாங்க போயிட்டு பின்னால வர்றோம். சொல்ல பக்கமாவா? வரவே வேணாம், போங்கய்யா. சிஸ்டர்ஸ் இருந்தா இந்த பக்கம் வாங்க, இல்ல நோ அட்மிஷன். சின்ன கையில் பீரம்பு எடுத்து அன்னகி உருவே எடுத்து உடனே பூசாரி புண்ணிய போட்டு சொல்லி இல்ல கையில் பொண்ணு கொடுக்கிறேன்னு வந்து அடிச்சு விட்டு என்னை கேவலப்படுத்துறேன். இப்படி செஞ்சு எத்தனை நாளாட திட்டம் போட்டு திட்டம்? எதற்காகப்பா திட்டம்? பெண்ணை பேயாக்கவா அல்லது பேயை 2ம் தரமாக கட்டிக்கொள்ளவா? எதற்கு திட்டம்? சீமானாவதற்கா? சிந்தாமணி தயாரிப்பதற்கா? எதற்காக திட்டம்?
என்ன திகைக்கிறீர்கள்? சிறைக்குள்ளே மூடி கிடந்த திடுக்கிடும் ரகசியங்கள் விடுத்து சிதறுகிறதே என்ற வேதனை தாங்க முடியவில்லையா? ஐயோ பாவம், என்னடா வேதனையாவது ரகசியமாகும்? என்ன சொல்றது? விவரமாகவே கேட்டேன், ஆனால் சுருக்கமாகவே சொல்லுகிறேன். நான் சுருக்கமாக சொல்லப் போகும் இந்த செய்தி சுழற்காற்று துரும்பாக ஆக்கிவிடும் உங்களை. இரண்டே வரிகள் எச்சோப லட்சம் ஈட்டிகளாக தைக்கும் உங்கள் இருதயத்தில். உடல் வியர்வை புலமாகும், உதிரம் உறைந்துவிடும், உணர்ச்சிகள் மங்கிவிடும், உதடு உலரும், நான் அசையாது. செவியும் விழியும் செயலிழக்கும் இந்த செய்தி கேட்டால் செந்தேழு ஆயிரம் மண்டையிலே மாட்டியது போல துடிப்பீர், துவழுவீர், கதறுவீர், கலங்குவீர், புரளுவீர், புலம்புவீர். என்னடா விரட்டுகிறாய்? இருபதாம் நூற்றாண்டின் இளைய அதிசயம், இறந்தவர்கள் மீண்டும் பிழைத்து வருவது. மூலக்குழப்பம் முட்டிவிட்டது உனக்கு? இல்லை, அங்கேதான் முளைவிட ஆரம்பித்திருக்கிறது. என் தாயாரை நானே பார்த்தேன். கனவிலா? கனவு தூக்கத்தில் அல்லவா வரும். இப்போது நான் விழித்துக் கொண்டிருக்கிறேனே. அப்படியானால் முட்டாள் தேவலோகத்திலே பார்த்திருப்பாய் ரங்கத்தை. அங்கே யார் போனார்கள்? இதே பூலோகத்திலே கோட்டையூர் சீமான் வீடனும் நரகலோகத்தில் இருந்து வெளியேறிய என் தாயாரை இருபடிகளால் கண்டேன். திருவிழந்தவர்களின் கதையை கேட்டேன். ரங்கம் உயிரோடு? நீங்கள் எழுதி தந்த உயிரோடு? உயிர். ஆமா, உயிர். கோட்டையூர் குடும்பத்து ஆஸ்தி எல்லாம் என் பெயருக்கு எழுதி அம்மாவிடம் கொடுத்தீர்களே, அந்த உயிர். உயிர் மட்டுமா? மாயாவி துளசி மர்மக்குலை அடங்கி உமது பயங்கர நடவடிக்கைகள் முழுவதும் உமது கையால் எழுதப்பட்டிருப்பதையும் உமது பாதக செயல்களின் பட்டியலையும் பார்த்தேனப்பா பார்த்தேன். கொடுமையான அம்மை நோய் என்று கூறி துளசியின் முகத்தை மறைத்துவிட்டீர் ஊரார்கங்களுக்கு. ஆனால் உண்மையின் வாயை மூட முடியவில்லை. தாய் இருக்கும் போதே என்னை தாயில்லா பிள்ளையாக்கிய தந்தையை நோக்கி உண்மை உரிமை குரல் எடுத்து முழங்கப் போகிறது. ரங்க உயிரோடு இருக்கிறாள். ரங்க உயிரோடு இருக்கிறாள். நீ பார்த்தாய்? ஆமா, ரங்க உயிரோடு. ஆமா, இதே தஞ்சாவூரில் பர்மாநாயுடு வைத்திய சாலையில் பண்புகளின் உறைவிடமாம் என் அன்னை பத்தரை மாற்று தங்கம். வாதம் நிறுத்தரா? நிறுத்து. நன்றாக துடியுங்கள். ஊர்மெச்ச வாழ்ந்தவரே, செயல்பட்ட மான் போல என் அன்னையை துடிக்க விட்டீரே. அதற்கு பதிலுக்கு பதில் படிக்கு படி. ஆற்று பரவசப்படுகிறேன். துடியுங்கள், நன்றாக துடியுங்கள். வானிலவு பொழிகின்ற சோலையாம் என் தாய். அவர்களை கடும் பாலையாய் கற்பாலையாய் ஆக்கிவிட்ட துடியவரே துடியுங்கள். குலைக்கஞ்சா பெரியவரே துடியுங்கள். நானே பார்த்தேன் உங்கள் மூத்தாள் ரங்கத்தை. என்ன சொல்ற? பார்த்ததற்கு அடையாளம் வேண்டுமா? இதோ நீங்கள் எழுதி கொடுத்த உயிர். அதற்குள் ஆச்சரியப்பட வேண்டாம். உலகத்தின் முன்னே காட்டிக் கொடுக்கும் மற்றொரு ஆதாரம் மாயாவி துளசி கொலைக்கள காதை, ரங்கம் வெளியேறிய படலம், எல்லாமே உங்கள் திருக்கரத்தால் தீட்டப்பட்ட வாதகம். தங்கம், இத ரங்கமே உங்ககிட்ட கொடுத்தாளா? நல்லா கொடுப்பாளே. அப்ப நீ திருடிக்கிட்டு வந்துட்டியா? பலே பலே, நல்ல வேலை செஞ்ச, நான் பொழைச்சேன். அதுதான் ஆயிரக்கணக்கினை அச்சடித்து விளம்பரப்படுத்த போகிறேன் இந்த ஆதார கடிதத்தை. உங்கள் சுய உருவத்தை ஊரும் உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக தங்கம், தங்கம், அந்த அந்த கடிதாசியை கொடு. அதை கிழிச்சு இந்த அறுப்புல போட்டுட்டு நாம நிம்மதியா வாழலாம். நான் இவைகளை எடுத்து வந்தது நெருப்பிலே போட அல்ல, என்னை வஞ்சித்த உங்களை மிரட்டி வரம் பெறுவதற்காக. வரமா? ஆமாம் பிரபு, இரண்டு வரங்கள். ஒன்று, கோட்டையூர் சொத்துக்கள் முழுதும் என் மகன் பரமுவின் பெயருக்கு எழுதப்பட வேண்டும். இரண்டு, உடனடியாக நாகசுந்தரத்திடம் விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டு அவனை வெளியே துரத்த வேண்டும். இருதயம் வெடித்து விட போகிறது. ஐயோ பாவம், மூத்த மகன் மீது அவ்வளவு ஆசை. ஆசை இல்லை தங்கம், ஆசை இல்லை. அவன் பேருக்கு எழுதின உயில மாத்தி ஓ மகன் பேருக்கு எழுதினா ரங்கம் வந்துடுவாளே. வரட்டுமே, எனக்கு என்ன? என் பேச்சை நீங்கள் உடனே கேட்காவிட்டால்
இந்த ஆதார கடிதம் பேச ஆரம்பிக்கும். பெண்ணை பேயாக்கியதிலிருந்து பிணத்தை மறைத்து கொளுத்தியது வரையில் பெரியது ஒரு தொடர்கதை, பிறகு உமக்கு சித்திரகதை. இப்ப என்ன என்ன அடி பண்ண சொல்ற? என் இஷ்டப்படி ஒரு உயிர் எழுத வேண்டும். ஐயோ ராமா ராமா, என் உயிரை வாங்குறாளே. அம்மா அம்மா, அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கடுமையான ஜுரம். வரமா, இப்ப வக்கீல கூட்டிட்டு வா. ஜுரத்துக்கு வக்கீலா? டாக்டரே போடா, நான் சொன்னபடி செய், எல்லாம் உனக்காகத்தான். சரிம்மா. வீடு தோட்டம் மண்டிக்கடை தஞ்சாவூர் கொடிமரத்து மூலையில் உள்ள தர்மலிங்க விலாசம் பங்களாவும் இளைய மகன் பரமு பூரண சுதந்திரத்தோடு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த உயிரை மனப்பமாக என் சித்த சுவாதீனத்தோடு எழுதி வைப்பதோடு எனக்கு பிறகு என் இளைய மனைவி தங்கம் பூரா சொத்துக்கும் காதியனாக இருந்து வர வேண்டியது. இந்த 8 மணி ரயில்ல இறங்கி ஏகப்பட்ட ஜனங்க கூட்டமா நம்ம வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல முக்காவாசி பேரு கொட்டையூர் ஜனங்க. கொட்டையூர் ஜனங்க கூட்டமா வர்றாங்களா? எதுக்கு? என்ன ஜமா கேள்வி பண்றீங்க? நம்ம பெரிய தம்பி நாகசுந்தரத்துக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்துருந்துச்சு, அதை பார்த்து விட்டு கோட்டையூர் ஜனங்களும் திரண்டு வந்திருக்கு. ஆமா கேஜமா, இந்த பாருங்க எல்லாரும் வர்றாங்க. என்ன இப்படி செய்து விட்டு சொல்லாமலே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். மாத்திர கல்யாணம் பேசிட்டு இருந்தா பத்திரிக்கை அனுப்பலாம் பரவாயில்ல, நம்ம மாத்துக்கு நாம வந்தா என்னன்னு. சும்மா இருங்க சாமி. என் நாகசுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் ஒரே மாயமா இருக்கு. ஆமா அவனுக்கு கல்யாணம்னு உங்களுக்கு எல்லாம் யார் யார் சொன்னா? பாருங்க முகூர்த்த பத்திரிக்கையே எடுத்து காட்டுங்க. நாகசுந்தரம் பாத்தீங்களா அந்த பயல எப்படி கெட்டு போயிட்டான்? ஒரு பர்மாக்காரி வலையில விழுந்து இருந்த சொத்தை எல்லாம் தொலைச்சிட்டான். கொஞ்ச நெஞ்ச இருக்கிற சொத்தாவது அந்த சின்ன பையன் பேர்ல மிஞ்சிட்டுமேன்னு அவன் பேர்ல எழுதி வச்சு. அது பிடிக்காமதான் இந்த பய கல்யாணம்னு உங்களுக்கு எல்லாம் ஓலை அனுப்பிச்சிருக்கான். ஓலை ஓலை அனுப்பியது உருண்டோடும் பணங்காசுகளுக்கு உரிமை கொண்டாட அல்ல, உங்களை உத்தமர் உயர்ந்த மனிதர் என்று ஊராரும் உறவினரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் உண்மை உணர வேண்டாமா? அதற்காக என்னடா பெரிய உண்மை? இப்ப மரியாதைய வெளியே போறியா இல்லையா? நிறுத்துங்க. தெரியவில்லையா? பெண்ணாக பிறந்து பேயாக மாறி புலம்பி தவித்து கண்ணான மகனையாவது காப்பாற்றுவீர் என்ற அற்ப நம்பிக்கையோடு வெளியேறி அபாக்கியவதி. தெரியவில்லையா என்ன? அவருக்கு தெரியாவிட்டால் தங்கம் உனக்கும் தெரியவில்லையா என்ன? ஏன் திகைக்கிறீர்கள்? நான் தான் ரங்கம். ரங்கம் போய் இவள் என் அக்கா ரங்கம் அல்ல, என் அருமை சகோதரியத்தான். அம்மை நோய்க்கு பலி கொடுத்து விட்டேனே, இவள் யாரோ ரெங்கூன் மோசடிக்காரி. இவளும் இவள் மகளும் சேர்ந்து என் நாகசுந்தரத்தை நாசமாக்கி விட்டார்கள். இவ ரங்கம் இல்ல, இவ யாரோ தெரியல. ரங்கம் இப்படி இருக்க மாட்டான். பத்தாவ கண்டோன பாதத்துல விழுந்து கும்பிடுவா, பயபக்தியோட பேசுவா, அவளோட பேச்சுல இவ்வளவு பயங்கரம் தொனிக்காது. ரங்க சொல்றது உண்மைதான், என் ரங்கம் மண்ணோட மண்ணா புதஞ்சு பல வருஷம் ஆகுது. இவ யாரோ தெரியல, என்ன ஏமாத்த வந்திருக்கா. பகல் வேஷக்காரி, பகல் வேஷக்காரி, பகல் வேஷக்காரி. ஆமா, பகல் வேஷக்காரியாக மாறிவிடத்தான் உங்களுடைய பாதகத்தினரை மறைக்க முடிந்தது என்னுடைய மாதாவால். மாமர மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட பகல் வேஷமும் அல்ல, பணக்கார வேஷமும் அல்ல. படுபாதக நாம் ஒரு பர்த்தாவை காப்பாற்றுவதற்காக பத்திரை போட்ட வேஷம் ஐயா பெரியவரே, என் அன்னை போட்ட ஆண்டி வேஷம். அன்பும் சாந்தமும் தவழும் அழகு முகத்தை ஆண்டி கோலத்தால் பாழ்படுத்திக் கொண்டு பகல் வேஷக்காரியாக என் அன்னை மாறியதால் தான் தந்தையே, ஊரும் உறவும் உமது முகத்தில் காரி உமிழாமல் தப்பித்துக் கொண்டீர். அழாதீர்கள் அம்மா, நீங்கள் அழுததெல்லாம் போதும் அம்மா, அழுததெல்லாம் போதும். இந்த கயவர்கள் காலடியிலே கண்ணீர் பொழிவதும் விழலுக்கு நீரிழைப்பதும் ஒன்றுதான் தாயே. இதோ இவர்கள் குரட்டும் தீர்ப்பு. கோட்டையூர் பொதுமக்களை கொடிய அம்மைக்கு பலியானதாக சொல்லி கொளுத்தப்பட்டது என் அன்னை அல்ல, கொலை செய்யப்பட்ட துளசி. மாமருந்து தயாரிப்பதாக சொல்லி மாயாவியொருவன் செய்த சூழ்ச்சியிலே சிக்கினார் என் தந்தை, அவரை காப்பாற்ற தியாகம் செய்தார்கள் என் தாய். பொய் பொய், அத்தனையும் பொய். ஒருத்தர் நம்பாதீங்க, எல்லாம் கற்பனை. என் மகனை விஷமாக்கிட்டான். என் வாழ்வையே விஷமாக்கிவிட்டு பையன் என் மீது போடுகிறீர்களா?
போனதாக சொல்லப்பட்ட ரங்கம் திரும்பி வராமலே இருந்திருப்பான். நீங்கள் கொடுத்த வாக்கை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார். நான் யாருக்கு வாக்கு கொடுத்தேன்? இல்ல இல்ல வக்கீலையா, இது பெரிய மோசடி. உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், நமக்குள்ளேயே தீர்த்துக் கொள்வோம். நியாயத்தை என்னடி நியாயம்? நீ யாரு? நீ தான் ரங்கோங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் எழுதி கொடுத்த உயிர், உங்கள் நடவடிக்கைகளை. நாகசுந்தரம் அம்மா, பாத்தீங்களா பாத்தீங்களா, சரியான ஜாலக்காரி, சரியான ஜாலக்காரி. ஏமாந்து விட்டு ஆதாரம் அபகரிக்கப்பட்டு விட்டது. ஐயோ, என் குடும்பத்துக்கு எடுக்க வந்துட்டாள கோட்டா மாதிரி. போடி வெளியே போ. அம்மா, போக வேண்டியது அவர்கள் அல்லம்மா, நீ நீ போக வேண்டும் வெளியே. பரமோ, இதோ அப்பா எழுதி கொடுத்த உயிர், பெரியம்மாவுக்கு செய்த பயங்கர கொடுமைகளுக்கு ஆதாரம். பரமோ, நீங்கள் இரும்பு பெட்டியில ஒழித்து வைத்திருந்தீர்களே அந்த உயிர், உன்னிடம் ஏன் கொடுக்க வேண்டும்? அண்ணா, இதோ அக்கிரமக்காரர்களை அடிபடி வைக்கும் ஆயுதம், பெரிய மனிதன் என்ற போர் விளைவுலாவும் தர்மலிங்க முதலியார். வெட்கப்படுகிறேன், நம் தந்தை அவரை தலைக்குறிய வைக்கும் போர்க்கருவி இதோ அண்ணா, இதோ. தம்பி, அதா யாரன் தங்கத்தின் மகன இளையன் ராஜா. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, இந்த பரம பாதகியின் வயிற்றிலே பிறந்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. அப்படி என்ன சொல்லாது. பாருங்கள் வழக்கறிஞரே, பாருங்கள், பாதகர் யார், நற்போதகர் யார், கண்டுபிடியுங்கள். பாவத்தின் சுரங்கம் எது, பண்புகளின் அரங்கம் எது, முடிவுகட்டுங்கள். கோட்டையூர் பெரியவர்களே, முள்ளிலே ரோஜாபாம் என் தாயாரை கள்ளியாய் காளியாய் காணவும் கூடாத கடியமுனி காட்டேரியாய் வர்ணித்து என் தந்தை புரிந்த திருவிளையாடுகளை படித்து பார்த்து முடிவுகட்டுங்கள். முழு நிலவு எது, மூடி அலங்காரம் எது, முடிவுகட்டுங்கள் பெரியவர்களே, முடிவுகட்டுங்கள். நிறுத்தடா, இவன் ரங்கமாகவே இருக்கலாம், ஆனால் பேசி. அம்மா என்று அழைக்கும் இந்த அருமை கண்மணிக்கு தாய் இவள். தகப்பன்யா, வாயை மூடு. தங்கம் என்ற பெயரில் உலவும் பித்தனையே, என் தந்தை பர்மானாயிடு, தாய் இவள். இல்லை, அவர்கள் என் சொந்த தாயன், எட்டு தாயினும் மேலான புண்ணியவதி. முட்டாள் கூட இதை நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது? பர்மாவிலே ராதா பிறந்ததற்கு தந்தை புண்ணிய கோடி, தாய் ஜோ. ராதா பிறந்தவுடனே தாய் வந்தர் இருவருமே இறந்து விட்டார். ஆனா அது குழந்தையான ராதா நானும் அம்மா வந்தால் வளர்த்தோம். இப்போது என்னப்பா சொல்கிறீர்கள்? என்ன சொல்லுவார்? தேம்பி அழுவார், கலகலவன கண்ணீர் பெருக்குவார். சோக நடித்தில் பெண்களையும் இங்கும் நிபுணரடா உன் அப்பா. போதும் போதும், எனக்கு எனக்கு உலகமே சுட்டுகிறது. உலகம் சுட்டிக் கொண்டுதானப்பா இருக்கிறது. நாம் தான் கல்லு பிள்ளையார் போல ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு உழைக்காமல் வாழ்கிறோம். யார் குடியையாவது கெடுத்துக் கொண்டு. உண்மை உண்மை, தம்பி சொல்றதுதான் சரி. தர்மலிங்க முதலியார் இப்படிப்பட்ட சண்டாளனா? பாத்தா பசு போலம்மா, பாஞ்சா புலி போலாயிட்டான. வடுபாவி பாதகன், பரம சண்டாளன், அக்கிரமக்காரன், சண்டாளன், வடுபாவி சதிகாரன். அவர் என்ன செய்வார் பாவம்? நீங்கள் நம்பினீர்கள். நீர் பூசிய நெத்தி, நேம நிஷ்டை, நிமிர்ந்து பார்த்தாலும் தெரிய முடியாத அளவுக்கு நெடிய மாடி வீடு, நிலபுலம், ஆள் அம்பு இவ்வளவும் இருக்கிறதே, அவ்வளவு பெரிய மனிதர் இப்படி நடப்பாரா என்று நீங்கள் நம்பினீர்கள். அந்த நம்பிக்கை அஸ்திவாரமாக வைத்துக் கொண்டு இந்த புண்ணியவான் வளர்ந்தார் குறுகிலே மறைந்திருக்கும் புண் போல. ஆமா ஆமா, இல்லாவிட்டால் அகிலத்தின் எட்டு திக்கிலும் அறிவொளி பரவி இருக்கும் இந்த நேரத்திலே கூட பேய் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லி மக்களை பித்தராக்குகின்ற பெரிய மனிதர்கள் வாழ முடியுமா? முடியாது முடியாது, இந்த சண்டாள மனுஷனை உயிரோடு விட முடியாது. விட்டா உலகமே கெட்டுப்போம். அடிகள் பதுக்கள் கொத்துவிடுக்கையத்தை இனி நான் வாழ வேண்டியதில்லை, இனி நான் வாழ வேண்டியதில்லை. அவமானத்தில் சின்னமாகிவிட்ட என்னை அனுவலுவாக அழித்து மிதித்து சித்திரவதை செய்தாலும் நான் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு மக்கள் மன்றத்திலே மன்னித்து கிடைக்காது. கொத்துவிடுக்கையத்தை எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் யாரிடம் சென்று மன்னிப்பு கேட்பேன்? ரங்கம் அவள் காலிலே விழக்கூட எனக்கு அருகதை இல்லை. நான் சுந்தரம் அவருடைய பரந்த கொள்கைக்கு நேராக நான் ஒரு தங்கம் தங்கம் அவன் குடும்பத்திற்கே களங்கம் 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 களங்கம். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள், அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். நீங்க விலகி போங்கம்மா. விலக மாட்டேன், அவர் மீது திரும்ப படவும் நான் சகிக்க மாட்டேன். எவ்வளவுதான் என்னை கொடுமைப்படுத்தியிருந்தாலும் எனக்கு அவசரமா, அவர்தானே என்றே அவரை செஞ்சுப்பதற்கு நான் யார்? நம்ம நாட்டு பெண்களே அப்படிதான். கல் என்றாலும் கணவன், புல் என்றாலும் புருஷன் என்ற வாதத்திற்கு நான் வக்காலத்து வாங்கவில்லை. கணவனின் கல்லான மனதையும் கரும்பாக மாற்றும் கடமையுணர்ச்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பெண்கள்.
என் கணவர் என்னை கைப்பிடித்தார், காதலித்தார், கார்முகில் போல் கருணை மழை பொழிந்தார். அன்பையும் ஆசையும் அழிக்கும் பழவெறி என்னும் ஆட்கொல் இடையிலே புகுந்தது. நங்கை மடவனும் நான் நாசகார பேயானே, பிசாசானே, ஏன் கூறப்பட்டேன். அத்தனை கஷ்டங்களையும் போக்குகின்ற புத்தமிடம் என் செல்வன் நாகசுந்தரம் வந்துவிட்டார். ஆயினும் புயல் அடங்கவில்லை. அந்த புயலிலே சொருகானேன், படகானேன், சாகாத பிணமானே. இத்தனைக்கு யார் காரணம்? போராமல் பேராசி இரண்டும் தான். இவர் திருந்து விட்டார். இவர் போல் எத்தனையோ பேர் ஏதுமறியாத பெண்களை ஏமாற்றி வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்க இங்க காட்டிய முடி ஒரு பாடமாகுமே, ஒரு பாடமாகுமே. என்னை மன்னித்துவிடு. நான் நிரந்தரமாக திருந்திவிட்டேன், நிரந்தரமாக திருந்திவிட்டேன். என்னை மன்னித்து விடடா அப்பா. அப்பா, அப்பா, நான் இருள், நீ உதய சூரியன். இதோ மூடுபனி. அக்கா, அக்கா, பனி விலகி விட்டது, பார்வை தெரிந்து விட்டது. இந்த பார்வைக்கு என்ன ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்கா. பரவாயில்ல, வழக்கு விசாரணை ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வக்கீலுக்கு இங்க வேலை இல்லை. அப்ப நான் போயிட்டு வரேன். ராதா, இங்கே வா அம்மா. வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, குருதி கொண்ட நின்னாய் வா வா வா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, குருதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா. சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா. எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா. ஏறு போல் நடையினாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, குருதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா.